பிறப்பு இறப்பை வந்து பிறப்பு இறப்பு பொய்ன்றது தெரிஞ்சிடும். பிறந்தவனே இல்லைன்னு தெரிஞ்சிடும். பகவான் ஏன் அந்த பதில சொல்றாரு? ஒரு ஒரு இடத்துல வந்து விளக்கை ஏத்தின உடனே போறதா இருட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது கரெக்டா நான் சொல்றேன் பாருங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க வந்து 24/7 பண்ணுங்கன்னு நான் சொல்றேன்ல, பகவானை கேட்டா அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து ஞானம் அடைஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. கேட்கிறவர் என்ன நினைச்சுட்டு இருக்காரு, ஏதோ ஒரு கோர்ஸை முடிக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. கரெக்டா, நீங்க வந்து அந்த PhD வாங்கிட்டீங்களான்னு கேட்கற மாதிரி கேட்கிறாரு. அப்படின்னா டைமுக்குள்ள அதை கொண்டு வர்றாரு, டைமுக்குள்ள கொண்டு வர்றாரு, ஒரு சிலபஸ்க்குள்ள கொண்டு வர்றாரு. அது ஏதோ இவ்வளோ இவ்வளோ குவாண்டமை படிச்சு முடிச்சுட்டா அடையிற மாதிரியோ, இவ்வளோ விசாரிச்சுட்டா முடிகிற மாதிரியோ, பகவான் வந்து ஏதோ ஒரு விசாரிக்க வேண்டிய இடத்துல ஒரு 2 hours விசாரிச்சிட்டா மாதிரியும், அந்த மரண அனுபவம் நடந்ததே தெற்கு வாசல்ல மதுரையில் அந்த ஒரு 15 நிமிஷத்துல, அந்த 15 நிமிஷத்துல இன்டென்ஸா அவர் வந்து அந்த கம்ப்ளீட் சயின்ஸை முடிச்சிட்டா மாதிரி அப்படின்னு நினைச்சு எதிர்பார்த்து இவர் கேட்கிறாரு. அப்ப பதில் எப்படி இருக்கு? பியூட்டிஃபுல் பதில். பதிலை கவனிக்கணும். பகவான் சொல்றாரு, அடைந்தேன், பாஸ்ட் டென்ஸ், அடைந்து கொண்டிருக்கின்றேன், ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அடைவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? டைமே கிடையாது. அப்படின்னா எப்படி இருக்காருன்னு அர்த்தம், 5 கோஷங்களும் இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். பகவானுக்கு இருக்கு, அதுக்கு என்ன பண்றாரு அவரு, இன்ஸ்டன்ட்ல பார்த்துட்டே இருக்காரு. இல்லையாப்பா, எழுந்துக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்றாரு, நீ இல்லையாப்பா, அதாவது எண்ணம் எழுதுனதுனா நீ இல்லையாப்பா அப்படின்றாரு, உணர்ச்சி எழுதுனதா நீ இல்லையப்பா. அப்புறம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்தோம் ரொம்ப வெயில் அப்படின்னு யாராவது கமெண்ட் அடிச்சானா, வெயில்னு சொல்ற சூரியன் இல்லையப்பா, சொல்லிப்பாரா இல்லையா? இப்ப எந்த க்ஷணத்துல விட்டார் அவரு? சமுத்திரம் பூரா உபகரிக்கிறதா இல்லையா? அந்த மாதிரி ஞானம் இல்ல நிறவா இருக்கும், காலத்தை கடந்து, தேசத்தை கடந்து, உடம்ப கடந்து. அதனால பகவான் வாழறதுனால தான் நம்ம இதை கொடுக்க முடியுது. பகவான் வந்து நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், போட்டோ ஆயிட்டாருன்னு நினைச்சுட்டு இருக்கோம், போட்டோ ஆயிட்டாரு, அப்புறம் அது வேற டைட்டில்லாம் என்ன, எப்போ வருவாரோ ரமணர், இங்க எல்லாம் ரமணர், நீங்கெல்லாம் ரமணர் தான், எல்லாருமே ரமணர் தான். கரெக்டா, காலத்தை கடந்த பதில சொல்லியிருக்காரா இல்லையா? காலம் இல்லையே, இது எப்ப பார் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணுமே. அதனாலதான் சொல்றேன், உங்க கதாபாத்திரம் என்ன பண்ணித்து, கதாபாத்திரத்துக்கு உட்பட்டு அதுக்குள்ள நடத்தணும்னு ஏன் பாக்குறீங்க? கதாபாத்திரம் எல்லாம் அதுக்குள்ள விழட்டும், பெரிய பிரம்மாண்டமே விழட்டோன்றேன் நானு, பொய்யா விழுந்துடும், ஞான சுரூபமா நீங்க மாத்திரம் இருந்துட்டு போய், அப்புறம் என்னைக்கோ ஒரு ஏதோ ஒரு செகண்ட்ல வந்து இந்த மூச்சு, இந்த இந்த உடம்பு ஏற்கனவே துணியா இருக்கும், புரியுதா? நீங்க போட்டு இருக்கிற ட்ரெஸ் மாதிரி ஆயிருக்கும் உங்களுக்கு, ஞானம் அடைஞ்சிருப்பீல, பிறவியை கடந்திருப்பீங்க. பிறவின்னா என்ன? இன்னைக்கு அம்மா வயிற்றுலேருந்து கர்ப்பமாயி கர்ப்பமாக வெளில வந்து விழுந்தது பிறவி கிடையாது, இன்னைக்கோ சாகிறது வந்து மரணம் கிடையாது, இது வந்து எப்பப்பாரு எட்டர்னிட்டியில் இருந்துட்டுருக்கு. மனம் 5 கோஷங்கள் இருந்துட்டுருக்கு, உடம்பாக பிறக்கிறது தான் டேட்டு. 1879 பகவான் பிறந்தார், ஏதோ ஒரு நாள் பிறந்தார் அப்படின்ற அந்த டேட் கிடையாது, அந்த டேட்டே கிடையாது. ஞானம்ன்றது ப்ளோ அப் பண்ணிடும் பிரபஞ்சத்தை, டேட்டு, டைமு, ஸ்பேஸ், பஞ்சபூதங்கள்லாம் ப்ளோ ஆகிடும், உள்ள ப்ளோ ஆகிடும், தனி மனத்துக்கு ப்ளோ ஆகிடுங்க. தனி மனத்துக்கு நடக்கிற பிரளயம் பேர் தான் வந்து ஞானம். வருமா? தனி உணர்ச்சிக்கு நடக்கிற பிரளயம். ஜெயலட்சுமின்னு இந்த ஜென்மத்துக்கு கொடுக்கப்பட்ட, அந்த தேகத்துக்கு கொடுக்கப்பட்ட, கதாபாத்திரங்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை உணர்ச்சிகளையும் நிரம்ப சாப்பிட்டுட்டு, அத்தனை எண்ணங்கள்லையும் நல்லா வந்து இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதோட சேர்ந்து இந்த பிரபஞ்சமும் இல்லை அப்படின்னு பெரிய பேரறிவாகவும் பேரிருப்பாகவும் பேருணர்வாகவும் உள்ள வடிவமற்று அப்படியே அந்த உடல்லையும் வாழ்ந்துட்டு இருப்பேன். உடல் போனா அது ஒரு மேட்டரா இருக்குமா? ஏற்கனவே அது இல்லை இல்லை,
அதை தானே தூக்கம் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. தூக்கம் என்ன ப்ரூவ் பண்றது? அஞ்சு கோஷங்கள் அதுவே வந்து குவாண்டம் ஃபீல்டு. உடம்பாவது இப்போ தெரியறதுன்றோம். பௌதிக சயின்ஸுக்கு என்ன, பாப்புலேஷன் தான் கணக்கு, நம்பர் தான் கணக்கு, கரெக்டா? ஒரு வீட்டுக்கு எத்தனை உருப்படி, இவங்களுக்கு எத்தனை கிலோ சக்கரன்ற மாதிரி, இவங்கெல்லாம் படிக்கணுன்ற மாதிரி, இவங்கெல்லாம் கண்டாயம் படித்தே ஆகணும், இவங்கெல்லாம் ஆதார் கார்டு வாங்கி ஆகணுன்ற மாதிரி, அந்த மாதிரி இது பௌதிகம். ஆனால் உள்ளுக்குள்ள அஞ்சு கோஷங்கள் தான் வந்து வீடு வீடாக மாறின்னு இருக்கு. அதை நீங்கள் அந்த அஞ்சு கோஷங்களை இங்கே உட்காந்து முடிக்கணும்ல, அதுக்கு தானே இந்த யூனிவர்சிட்டி. என்னம்மா அதில் வந்து 14 வயசு ஹேமந்த் என்ன, ஒரு 90 வயசு கிழவர் வந்து உட்காந்துட்டு நம்ம கிட்ட கேட்கறாரு வச்சுக்கோங்க, அது அவருக்கும் என்ன இருக்கு, மானம் சொன்னா ப்ளோ அப் ஆகிட போகுது அவருக்கு, இன்னும் ஈஸி இல்லை, அவர் ஏற்கனவே அந்த உடலை அனுபவிச்சிருப்பார்ல. இப்போ யாரோ சாக போறா வச்சுக்கோ, கேன்சர்ல படுத்திருக்கா, 3 மாசம் தாங்க மாட்டார்னா, அவருக்கு ரொம்ப முக்கியம் இல்லை இது, எப்படியும் போதான் போறோம், இத்தனை நாள் பயந்துட்டு இருந்தோம், இப்ப எல்லாம் போயிடும்ல, பயம்லாம் போயிடும்ல. நோயுற்றவர்கள்லாம் நினைச்சு பாருங்க, அப்புறம் வந்து ஏழை ஏழை நாடுகள்லாம் நினைச்சு பாருங்க, போட்டா போட்டியெல்லாம் நினைச்சு பாருங்க, எல்லாம் விழுமா இல்லையா, அன்பு மலருமா இல்லையா, ஃபர்ஸ்ட் அன்பு மலருமா இல்லையா. இப்ப நீ வந்து ஹேமந்த பாக்குறதே உன் பிள்ளைய பார்க்க மாட்டேன், 14 வயசுக்குள்ள அவனை அடக்க மாட்டேன், நீயும் உன் வயசுக்குள்ள அடங்க மாட்டேன், நீங்களும் உங்க வயசுக்குள்ள அடங்க மாட்டீங்க, புரியுதா? பகவான் சொன்ன பதிலோட அர்த்தம் என்ன, அடைந்தேன், அடைந்து கொண்டிருக்கின்றேன், அடைவேன் அப்படின்னு என்ன அர்த்தம், அவர் அந்த உடம்பும் இல்லை எதுவும் இல்லை, நான் 100% விசாரம் போயிட்டு இருக்கு, பிரிம்மில் நிற்கிறேன் நான், கடல் பூரா மொத்த வாட்டர் கண்டென்ட் ஆஃப் தி சேர்த்து கடல்ல தானே இருக்கு, கடல் தானே மேகத்து கூட சப்ளையர், நீரினுடைய கம்ப்ளீட் அங்கே தானேம்மா, ஆற்று நீர் ஊற்று நீர் மழை நீர்னு 3 நீரும் கலக்கிற இடம், அது நதி மூலமாக வரட்டும் ஆற்று மூலமாக வரட்டும் எது வேணாம், மொத்தம் வந்து அது தானேம்மா. அதை போல் இங்கே தானேம்மா உள்ளே தானேம்மா சோர்ஸ், சோர்ஸில் போய் அதில் உட்கார தானே இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு முடிவு வருது. பிரபஞ்சம்னா வெறும் பூமி மாத்திரம் இல்லை, புரியுதா? ஞானம் பிரம்மாண்டத்துக்கே முடிவு, முடிவுன்னா என்ன பிரளயம் நடந்துட போகிறது இல்லை, இல்லைப்பா பெருவாழ்வா இல்லையா, அது பெருவாழ்வா இல்லையா. அதனாலதான் இங்க வந்து நன் மூலமாக பிறந்தவர்கள், என் மூலமாக பிறந்த பெண், என் மூலமாக பிறந்த பையன் அப்படி இருக்குமே தவிர, ஆனா உள்ளுக்குள்ள பெரிய ஞானி இருப்பார், டேப் பண்ண வேண்டியது அவரை கரெக்டா உள்ள இருக்கிற லைனா மனக்கண்ணை முழிக்க வைக்கணும், புத்தி கண்ணை முழிக்க வைக்கணும், ஆன்ம கண்ணை முழிக்க வைக்கணும். மனத்துல நின்றா மனோபலம் வந்துடும், புரியுதா? அதாவது எண்ணங்களை நிறுத்தத்துக்கு அவனை பழகிட்டா மனோபலத்தில் பர்ஃபெக்ட் ஆகிடுவான். அடுத்தது உணர்ச்சிகளில் அவனை நிறுத்த வச்சோம்னா புத்தி பலத்தில் பயங்கரமாக இருப்பான், ஷார்ப்பாக இருப்பான். அப்புறம் உள்ள பெரிய பொருள் இருக்கு, ஆழ்ந்த உறக்கம்னு ஒன்று இருக்கு, நீ இல்லாமல் போகிறது இல்லை, நீ ஆக்சுவலாக பிறக்கவே இல்லை அங்கே, அதெல்லாம் அந்த வேக்கிங் ஸ்டேட்டு மனத்தை பற்றி பேசினோம் அப்படின்னவுடனே இந்த ஸ்டெப்பில் இந்த மனோபலத்துலேருந்து புத்தி பலம் சித்திக்கும், புத்தி பலத்திலேருந்து ஆன்மபலம் சித்திக்கும், ஆன்மபலம் சித்திச்சதுன்னா முடிஞ்சு போச்சு, பிரபஞ்சத்துக்கே பெரிய, அப்போதானே இது வந்து பெரிய இந்த ராஜ்யமா இருக்கும், உண்மையான மெய்ஞான பூமியா இருக்கும். அப்ப சூரிய சந்திரர்கள்லாம் சொல்லதை கேட்பாங்கன்னு வாங்க, புரியுதா? ராமராஜ்யத்துல அப்படி இருந்ததா? அப்படி இருந்தது, அப்படி இருந்தது. திரிபுர ரகசியம்னு ஒரு புஸ்தகம் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு 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 ராஜ்யத்துல அப்படி இருந்ததுன்னே வரும், கிளிகள்லாம் கூட அதை பேசுமா, ஆன்ம ஞானத்தை பொறுமா, அவ்வளோ வந்து வீடெல்லாம் பேசுவாங்களாம் எல்லாரும் இதே மாதிரி. இப்ப நான் சொன்னேன்ல, ஒரு குடும்பத்துல எடுத்துட்டா அவன் இப்ப பிறந்த பேரனா இருப்பான், இவர் சாக போற கிழவரா இருப்பார், அவருக்கு இன்னும் முதிர்ச்சி வந்திருக்காது, இன்னும் மனோபலத்துக்கு வந்திருக்காது, புத்திபலம் வந்திருக்காது, ஆன்மபலம் அடியோட வந்திருக்காது. ஆனா இவன் 8 வயசு பேரனா இருப்பான், ஆன்மபலத்திலேயே இருப்பான். தாத்தா கவலைப்படாத, நான் சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுப்பான். அதனால வயசு கூட நம்ம இதுல கிடையாது, மெய்ஞான இன்ட்ரெஸ்ட் ஏன்னா டைம் கிடையாது, அதனால வயசு கிடையாது.
அப்போ இதுதானே சத்தியமாக இருக்கும், வேற என்ன இருக்க முடியும்? நம்மளை பற்றிய விஞ்ஞானம் ஒரு ஒரு என்னென்னமோ சயின்ஸில் வந்து புக்ஸாக போட்டு யூனிவர்சிட்டிஸாக போட்டு பிஹெச்டியாக கொடுத்துன்னு நடந்துட்டுருக்கு உலகத்தில். ஆனால் என்ன நடந்தது, மனம் வந்து சுக்குநூறாயிருக்கு. ஏழை நாடுகள் பணக்கார நாடுகள் எல்லாம் இன்னும் யுத்தங்கள் நடந்துட்டுருக்கு. அட நீயே யாருன்னு பார்த்தா எப்படிப்பா நீ இன்னூத்தம் மேலே இப்படி எடுத்து ஒரு ஒரு சின்ன விரலால் கூட ஒரு கிள்ளு கூட கிள்ள முடியும். ஆண் பெண்ணே கிடையாது அப்படின்னா எல்லாமே அந்த சுரூபம் அல்ல இருக்கும். சத்தியயுகம் தானே இது, சத்து சத்து இணக்கம் தானேம்மா சத்தியயுகம். சத்து இருப்பு, சத்பொருளை பற்றி கம்ப்ளீட்டாக விளக்கமயமாக வர்றது மத்தனம் இல்லாமல் அதை உணர வைக்கிறது, இந்த உணருதல் ஃபீல்டு கம்ப்ளீட்டாக உணர்வு ஃபீல்டுமா. ஆமா, அப்படி இல்லை வலி எல்லாம் இருக்கும் இல்லம்மா. அதாவதுமா அது எவ்வளோ எவ்வளவோ இருக்குமா, குளோரோஃபார்ம் கொடுத்தான்னு சொல்றா, மயக்கம் கொடுக்கல சொன்னா, என்ன வேணா இருக்கட்டும், உடம்புன்னு இருந்தா அதுக்குண்டான அது அது அனுபவிக்கும். இப்போ அவருக்கு பகவானுக்கு கட்டி வந்துடுத்து, அவர் உடம்பா இருக்கிறது மனம் தானே, பகவானா அவதரிச்சது உடம்பா, சத்பொருள் தானே அவதரிச்சிருக்க முடியும். ஆன்மாவே நம்ம வந்து இந்த பிறவியை எடுப்போம், நீங்களே மாஸ்டர் பண்ணிட போறீங்களே, நீங்கள்லாம் மாஸ்டர் பண்ணிட போறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா வந்துட போறது எல்லாம். பகவான் சொன்ன மாதிரி எப்போ வந்து நீ விளக்க ஏற்றி வச்ச, எப்போ இருட்டு போச்சுன்றது பிரிவினை இல்லாத மாதிரி ஞானமயமா தெரிஞ்சிருமே. அடாடா ஜெயலட்சுமின் தனியாக ஒருத்தரும் கிடையாது, ஆனால் அது இருக்கு அப்படின்னு நீங்க பேச ஆரம்பிச்சு. பகவான் வந்து அப்போ உடனே வருங்கிற அர்த்தத்தில் சொன்னாரா, கொஞ்சம் கொஞ்சமாக வரும்னு சொல்றது ஏதே இல்லை, இருக்கவே இருக்கு, இருக்கிறதே ஞானம் தான் சொல்றாரு, அஞ்ஞானமே இல்லைன்றாரு. நீங்க வந்து பிசிக்கல் ஒளியை சொல்றீங்க, பிசிக்கல் இருட்டுக்கு தான் நீங்க பழகி இருக்கு பணம், புரியுதா? ஐயோ ஒரே ரூம் இருட்டா இருக்கேன்ற மாதிரி, குகை இருட்டா இருக்கேன்ற மாதிரி, என் மன இருட்டா இருக்கேன்றது கூட என்ன நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம எண்ணங்கள் எல்லாம் வந்து என்ன நினைச்சுட்டு இருக்கோம், என்னமோ லைட் போட்டு காமிக்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்கோம், எண்ணங்கள் எல்லாம் கும் இருட்டு. நீங்க பகவான உடம்பா பாக்குறத, பகவான் வந்து தன்னையே உடம்பா பார்க்க மாட்டாரு, தன்னையே அந்த உடம்பா பார்க்கிற அந்த மனமாவும் இருக்க மாட்டாரு, மனமா இருக்கிற அந்த புத்தியினுடைய அசைவுகளாகவும் இருக்க மாட்டாரு, அப்புறம் அந்த தனித்த ஆன்மாவாகவே இருக்க மாட்டாரு. அதுதான் ஞானம், அது வந்து விழிப்பு நிலையை கடந்தது, பிரபஞ்சத்தை கடந்தது. பிரபஞ்சத்தையே கடந்ததுன்னா உடம்ப கடந்தது தானே, உடம்பு வந்து பொய் உயிர் தானம்மா. நம்மளுக்கு எல்லாம் பகவான்றது யாரு, 1879 பிறந்தவர், 1896 திருவண்ணாமலைக்கு வந்தவர், ஆன்மஞான அனுபவம் தெற்கு வாசலில் நடந்தது மதுரையில், அதுக்கப்புறம் இங்கே வந்தவர், அதுக்கப்புறம் 1950 கேன்சர் கட்டி வந்து அப்படியே வழக்கமாக கோடிக்கணக்கான மக்கள் இறக்குற மாதிரி வலியிலையும் வேதனையிலையும். ஏன்னா நம்ம பார்வை, நம்ம மனம் இது தானே, வலி உணர்ச்சி அதில் சஃபரிங்கு இல்லாட்டி அதில் இன்பம், புரியுதா? அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பகவான்ற ஒரு பெரிய ஞான பொருளை, அந்த பரம்பொருளையே ரொம்ப அசிங்கப்படுத்துறோம் தானே அர்த்தம். நம்ம கரெக்டா, நம்ம புத்தியில குறுக்கி ஞானத்தை அசிங்கப்படுத்தணும் தானே அர்த்தம். எப்படி வந்து ஞானம் வந்து என் மனத்துக்குள்ளேயே நடக்காத ஒரு ஞானத்தை என் உடம்புக்குள்ள நான் இப்படி அடக்குவேன், ஐயோ அவர் பெரிய ஞானி, அவர் உடம்பு இப்படி ஐயோ அவஸ்தப்படுறாரு, அவரே பகவானே சொல்றாரு வலிஞ்சதுன்னா கண்ணுல இருந்து தண்ணி வரும். அதுதானே ஆத்மா நீரால் நனையாது, அதை பார்க்கறது பேர் தானே தியானிப்பவன்ற தியானம். இப்ப சும்மா இரு, நான் என்ன பண்ண சொல்றேன், சும்மாயிரு சும்மாயிருன்றது வந்து நான் என்ன சொல்கிறேன், அப்படியே தூக்கம் மாதிரியே ஆயிடுங்கன்றேன். அப்படின்னா என்ன, எல்லா லேயர்லையும் வாங்க, உள்ளே வாங்க,
உள்ள போறதுக்கு எல்லையே இல்லாம வாங்குன்ற நான். நீங்க எல்லையே வகுக்காதீங்க. இந்த சந்நிதி வந்து தைரியம் கொடுக்கும், போங்க நிக்காதீங்க, உள்ள கடந்துடுங்கன்ற. உள்ள கடக்கிறது பேர் தான் ஞானம். அந்த கடை உள்ளு அதை கடக்கிறது கரெக்டா. அப்படின்னா உள்ளுக்கு ஒரு எல்லாம் இருக்கு, மனத்துக்கு எல்லாம் இருக்குன்னு அர்த்தம், எண்ணங்களுக்கு எல்லை உண்டு. அதை தான் வந்து வேற ரிவர்ஸ்ல சொல்லி கொடுத்தார் புத்தர் முதல்ல ஹீனயானா மூலமா. வலி வந்ததுன்னா வலியை பார்த்துட்டே இருக்கு. ஆக்சுவலா வலியை பார்க்கும் பொழுது உடம்ப கடந்துருவோம். ஏன்னா வலியா ஃபீல் பண்ண வைப்பது வந்து உடலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனம். மனத்தினுடைய கற்பனை தான் பிறப்பு, மனத்தினோட கற்பனை தான் பிறந்த உடல் நோயுற்று இருப்பது, மனத்தினுடைய பயம் தான் பிறந்த உடல் இறக்க போறதுன்னு பழகி இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க, அது நிறைய உடல்கள்ல பழகி இருக்கு. அதனாலதான் மரண பயத்தை வந்து யாருமே அட்டண்டே பண்றது கிடையாது. பொறுமா, மறந்திருந்தா தானே இங்க கழிப்பா இருக்க முடியும் கரெக்டா. இந்த வாழ்க்கைய நல்லா சாப்பிட்டோம், என்ன பண்ண போறீங்க சாயந்தரத்துக்கு டிஃபன் அப்படின்னு அடுத்த வேலைக்கு ஜாலியா கேக்குறது. நீயே யாரும் தெரியாதுன்னா அந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருப்ப கரெக்டா. என்னமோ கழிக்க வந்த மாதிரி, கழிப்பும் இல்லை துக்கமும் இல்லை, அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டு இருக்குல்ல ஆழ்ந்த உறக்கத்துல. அந்த ஃபீல்டுக்கு போனவன் வந்து இங்க எதைதான் எதை கொண்டு கொண்டாடுவான், எதை வந்து தள்ளுவான், எதுவுமே மனத்தை வச்சு பண்ணவே மாட்டான்ல. மனத்துல ஒரு எண்ணத்தை வந்து உருட்டி விட மாட்டான்ல, உருட்டி விடுறவனா இருக்க மாட்டான்ல. அதனாலதானே அறுதியிட்டு வந்து இது உடல் சம்பந்தப்பட்டது இல்லை. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், ஓயாம இது அன்னமய கோஷாக்கே எத்தனை எத்தனை நாள்பா ஆன்மீகம் கத்து கொடுத்துட்டு இருக்க போறீங்க, ஓயாம எத்தனை மூச்சு பயிற்சி கத்து கொடுத்துட்டு இருக்க போறீங்க, எத்தனை வந்து வலிகளை பார்க்கறது, இதை பார்க்கறது, அதை பார்க்கறது, என்னென்னமோ விதவிதமான ஹீலிங்ஸ் இங்கேயே இல்லையப்பா. ஆழ்ந்த உறக்கத்துல பிறந்தவனே இல்லையாப்பா, அப்புறம் எழுந்தவனுக்கு என்ன ஆன்மீகம் பா கத்து கொடுக்க போறீங்க, எத்தனை வகையான ஆன்மீகம் இருக்க முடியும்ப்பா. ஆன்மால என்னன்னு பா, ஆன்மானால என்ன அர்த்தம், அந்த பொருள் இல்லையா, இது இல்லையே அதுன்னு தானே சொல்லுது. இந்த லொகேஷன்லயே வைக்கலையாது வேத வாக்கியம், நீ அதுவாக இருக்கிறாயின்னு 18 படியை கடந்த உடனே சபரிமலையில எழுதி போட்டிருக்க. அகம் பிரம்மாஸ்மின்னு சிங்கேரி சாரதாம்பா சந்நிதியில நானே அந்த உணர்வு, பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, நான்ன்றது நானுடைய உண்மை சுரூபம் அது. ஆனா நம்ம இதுவல்ல மாறிட்டோம், அதுக்கு மறந்து போனத, மறைப்புக்கு ஆட்பட்டத வெளிப்படுத்துற காலம் வந்து ஒரு ஞானியின் வாழ்ந்துட்டு இருக்கிற காலம். நம்ம அத வந்து தெருவுக்கு தெரு கொடுத்துடணும், மூளைக்கு மூளை, வீட்டுக்கு வீடு, 790 கோடி மக்களையும் வந்து உள்ள திருப்புறத காமிச்சிடணும். உள்ளதான் இருக்கு, அதுக்கு வெளியில இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. எல்லா மத மகான்களும் அவங்க உணர்ந்தாங்க, அவங்க உணர்ந்ததை அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷை மூலமா அவங்க சொன்னாங்க. கீழே வந்தவங்க அதை ஏதோ வழிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க, அந்த வழிமுறைகளும் திருப்பி அந்த மகான் உணர்ந்ததை நோக்கி போறதுக்கு தானே கரெக்டா. ஒரு கிறிஸ்டியானிட்டியா இருக்கட்டும், ஒரு இஸ்லாமா இருக்கட்டும், ஒரு இந்துவிசமா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், அதுல முக்கியமா இந்துவிசத்துல தனியா ஒரு மனுஷனே கிடையாது, புரியுதா. எல்லாம் ஃபுல்லாவே ஃபார்முலா தான், தத்துவங்கள் தான். தத்துவம்னா ஃபார்முலாமா, கிளியர் ஃபார்முலா நம்ம போடுறோம்ல, இந்த இதெல்லாம் கணக்குக்கெல்லாம் ஃபார்முலா இருக்கு, தீரம் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கிளியரா தத்துவம்னா என்ன அர்த்தம், கிளியரா ஃபார்முலா. தத்துவம் கண்டவர்க்கு தாமே வளரும் ஒளி, புத்தி வலுவும் வசந்தம் போந்ததுமே பகவான் சொல்லியிருக்காரு அனுபந்தத்தில் ஒரு பாட்டில். தத்துவம் கண்டவருக்குன்னா என்ன, உண்மையை தரிசித்தவர்களுக்கு, அதாவது புத்தியினுடைய உண்மையை தரிசித்தவர்களுக்கு, எண்ணங்களினுடைய உண்மையை தரிசித்தவர்களுக்கு, உணர்ச்சிகளினுடைய உண்மையை தரிசித்தவர்களுக்கு. அப்படின்னா என்ன, இதுதான் அங்க வந்து ஒரு செடியா இருக்கு, இதுதான் ஸ்பேஸாகவும் இருக்கு, இதுதான் பஞ்சபூதங்களாகவும் இருக்கு. இந்த விழிப்பு நிலையை மொத்தமாக எல்லா தத்துவத்தையும் பார்த்தவனுக்கு தாமே வளரும், தத்துவம் கண்டவர்க்கு தாமே வளரும் ஒளி, புத்தி வலுவும் வசந்தம் போந்ததுமே அப்படின்றார். வசந்தம்னா என்ன, அவன் ரிலாக்ஸ்டா இருப்பான்,
உடம்புக்கு என்ன வேணாலும் இந்த உலகம் எதுக்கு சண்டை போடுறது? ஓயாம வந்து ஒத்தனை ஒத்தன் ஏன் பண்ணிக்கிறான், வெட்டிக்கிறான், குத்திக்கிறான், அல்டிமேட் வந்து மரணம்னு வச்சுட்டான். அதுக்குள்ள அந்த இடத்த பிடிக்கணும் கரெக்டா, அவங்கிட்ட அந்த இடம் இருக்கு, இல்லாட்டி அந்த கான்செப்ட் இருக்கு. இந்த கான்செப்ட்ல கூட இல்லையாப்பா, மனத்திலேயே இல்லை, புத்தியில இல்லை, எது இங்கே வேக்கிங் ஸ்டேட்ல கிடையாதுப்பா. விஷயம் எங்கேயோ இருக்குப்பா, டீப்பா இருக்கு சயின்ஸ். இதை தான் 3000 வருஷமா இங்க நடந்துட்டு இருக்கு. இத வந்து உடைச்சு போட்டாருமா, இதுதான்மா இங்க நம்ம பண்ண வேண்டியது. இதுதான் நம்ம ஆட்பட வேண்டியதே வந்து உள்ள போயிட்டே இருங்க. அதுக்கு வந்து பலவிதமான உங்களுடைய உண்மையை சொல்லிட்டு, அதாவது சகலத்தினோட உண்மை வந்து உள்ளேந்து அரிஞ்சினிட்டாரு. அதுவும் முக்கியமா மனிதன் கிட்டேருந்து. இப்போ ஆழ்ந்த உறக்கத்துல மனிதர்கள் அனைவரும் உறங்குகின்றோம். ஏதோ தூக்கம் சரியில்லாமையும் உறங்குகின்றோம், தூக்கத்தோடையும் உறங்குகின்றோம், மனத்துல கற்பனைகளோட உறங்குகின்றோம், கனவுகளோட தூங்குறோம், எப்படியோ தூங்குறோம், இல்லாட்டி தூங்காம மூச்சுட்டே இருக்கும் கோட்டை கோட்டை. அதுவும் இது போனவனுக்கு அவன் முடிச்சுட்டு இருக்கிறது கூட நனவு நிலை தானே. ஸோ மொத்தமா இப்படி இருக்கு. இப்போ எழுந்துட்ட பிறகு, அதாவது பகல் வேளைக்கு தூங்கினவன் எழுந்த பிறகு, உலகம் வந்து வா எழுந்துட்டியா அப்படின்னு வந்து சூரியன் கேக்குறதா? செடி கொடி நீங்க வச்ச உங்க வீட்டு வாசல்ல வச்ச செடி கொடிகள் தான் வந்து பேசுறதா? என்னப்பா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கியே, கொஞ்சம் வந்து தண்ணி ஊத்துப்பா அப்படின்னு கேக்குறதா? நீங்க வளர்க்குற பசுமாடு தான் வந்து கேக்குறதா? என்னப்பா ஆகாரம் வைக்காம எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்க இவ்வளவு நேரம் அப்படின்னு கேக்குறதா? ஸோ எதுவுமே இங்க இயற்கையில அஞ்சு அறிவு வரைக்கும் எதுவுமே வந்து தனியா சுய அறிவை, அதாவது அது சுட்ட அறிவை வெளிப்படுத்துற மாதிரி இல்லை கரெக்டா. சூரியன்லேருந்து பஞ்சபூதங்கள்லேருந்து ஏதாவது பேசுறதா? ஆனா மனிதர்களுக்கு வந்து இந்த மனம்ன்றது வந்து தனியா பல உடல்கள்ல பேசி 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 அதுவே வாசனையா மாறி போய் ஒரு வீட்டில் வந்து உபயோகிக்க உபயோகிக்க என்ன ஆயிடுறது? கிச்சனில் கறிப்பொகை ஏறிடுறது, பிசுக்கு ஏறிடுறது, எல்லாத்துலேயும் பொருள்கள் எல்லாம் ட்ரெஸ்ஸு போட்டுட்டோம்னா ரெண்டு நாள் துவைக்கலைன்னா ஒரே டஸ்ட் ஆகிடுறது, அழுக்காயிடுறது. அந்த மாதிரி வந்து மனமும் எல்லா மலங்களுக்கும் ஆட்பட்டுருக்கு. இதை தான் பல விதமாக நம்ம சைவ ஆகமங்கள்லாம் மும்மலங்கள்னு சொல்கிறா. ஆணவ மலம், கர்ம மலம், மாயை மலம் அப்படின்ற மலம்னே சொல்கிறா. இது எல்லாமே குவாண்டம் ஃபீல்டு இல்லை, குவாண்டம் ஃபீல்டெல்லாம் நம்ம கடக்கணும்னு தானே அர்த்தம். அதுக்கு தானே கடவுள்னு பெருசாக வச்சுட்டாங்க கரெக்டாக. ஸோ நீங்கள் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இங்கே பிரபஞ்சம் வந்து அஞ்சு அறிவு வரைக்கும், அஞ்சு பூதங்கள்லேருந்து அஞ்சாவது அறிவு கொண்ட ஒரு பசு வரைக்கும், யானை வரைக்கும், அதெல்லாம் அசையும் பிராணிகள், உயிருள்ள பிராணிகள். அவைகளே வந்து அவைகளையும் நாம தான் அடக்கி ஆடுறோம் கரெக்டாக. எவ்வளோ லேட் ஆனாலும் நம்ம இன்னும் நம்ம தூங்கிட்டு நம்ம சோம்பேறித்தனத்துக்கு நம்ம தூங்கிட்டு என்ன பண்ணுவோம், ஐயோ அதுக்கு அது இப்போ நேற்றுக்கு ராத்திரி தவிடு கொடுத்தது, நேற்றுக்கு ராத்திரி தான் புண்ணாக்கு வச்சோம், ஆயிப்போச்சு 12 மணி நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கு, அதுதான் கத்தின்னு இருக்கு போ முதல்ல அதவி அப்படின்னு கூப்பிடுறோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் இது பண்ண வேண்டியவன் இவன் தான். ஆள்றான், இவன் தான் பற்று வைக்கிறான், அந்த பற்றெல்லாம் உள்ள சுமக்கிறான், சட்டங்கள் பெயர்கள் எல்லாம் சயின்ஸ் ஆக்கிட்டான், சயின்ஸ் என்ன என்ன படிக்கிற சப்ஜெக்ட் ஆக்கின்ட்டான், போட்டுண்டு குத்துதே கொடையுதேன்றான். படிக்கிறவனே யாரு? அதனாலதான் வழக்கமான குழந்தைகள் படிக்கிற 2வது பிளே ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சு ஹையஸ்ட் துணைவேந்தர் வரைக்கும் நடக்கிற இந்த பிரபஞ்சத்துல பூமியில நடக்கிற படிப்புகள் வரைக்கும் அதுக்கும் இந்த ஆன்ம ஞானத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. பொறுமா, இதுக்கு எலிஜிபிலிட்டியே கிடையாது. இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னா மனிதனா இருக்கணும். குளிக்கும்போது அந்த ஜலம் கிடைக்குமான்னு தெரியுமா? அந்த எடுத்து எப்படி நம்ம கோவில்ல வந்து திருமஞ்சனம் பண்ணின அந்த தீர்த்தத்தை எடுத்து தள்ள தெளிச்சுட்டு வரும், அந்த மாதிரி எல்லாம் அவர் குளிக்கும்போது ஜலம் கிடைக்குமா, அவர் பாதத்துளி கிடைக்குமா அப்படின்னு அங்கங்க பொத்து பொத்து பொத்துன்னு விழுவாளா இல்லையா? ஏன்னா அது அது அப்படியே இதுவே சயின்ஸு ஞானமே உடம்பெடுத்துன்னு உட்காந்துட்டுருக்கு இல்லையா? அதுதான் பசு லக்ஷ்மிக்கு அதான் அந்த மாதிரி உயிரினங்கள்லாம் வந்துடும். நம்ம தான் நம்மளுக்கு தான் பேதம் இருக்குது அஞ்சறிவுன்னு சொல்லிட்டு இருக்கோம். வாயில்லா பிராணிகள் அவ்வளோதான். அது என்ன சொல்லுவோம், வாயில்லா பிராணி, வாய் என்ன பேச்சு கிடையாதுப்பா,
பேச தெரியாது. ஆனால் உணர்ச்சியில் நம்மளை விட கள்ளங்கபடம் மற்றவை. ஒரு புலி கூட வந்து பசிச்சாதான் சாப்பிடுமே தவிர நல்லா பசிச்சு உட்கார்ந்துட்டு இருந்து சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருந்ததுன்னா எதிர்க்கே மான் வளர்த்தின் இருக்கலாம். அப்போ உள்ள அது ஒரு பெரிய சோலா இருக்கணும் அது, ஆனால் இந்த பசு ரூபத்தில் அது வந்திருக்கணும் அது அடையாளத்துக்காக உள்ள பியூரிட்டி தான்மாங்க. பெரிய சோல்னா என்ன அர்த்தம்னா ஆக்சுவலாக தெளிவு எங்கம்மா தெரியும். புதுசா பாதரசம் பூசின கண்ணாடினா ஒரு மறைப்பு கிடையாது, தெள்ள தெளிவா அதை ரிஃப்ளெக்ட் பண்ண போறது. அந்த மாதிரி நிர்மலமான புத்தியில வந்து ஆன்மா ஷைன் பண்ணும். அந்த மாதிரி அது வந்து பசு உடம்பா இருக்கலாம், பூச்சி உடம்பா இருக்கலாம், புல்லு உடம்பா இருக்கலாம், மர உடம்பா இருக்கலாம். ஆனா இது என்ன சொல்றாங்கன்னா 33 கோடி தேவர்கள் வரைக்கும் அவள்லாம் ஒளி ரூபம் கொண்டவா, அவளுக்கு கூட முக்தி கிடையாது. மனித ஜென்மத்துல வரவனுக்கு தான் முக்தி. ஏன்னா அவன் வந்து கேட்டு உணர்ந்து அருகில் இருந்து இணக்கம் கொண்டு அணுக்கம் கொண்டு அப்படி அடைஞ்சிடலாம், அப்படியே ஆயிடலாம். அந்த ஹீட்டு ஒரு ஞானம்ன்றது வந்து ஒரு ஒரு ஃபீல்டு, அந்த ஃபீல்டு அப்படியே வந்து அவங்களையும் வந்து சூழ்ந்துக்கும், கப்பி பிடிச்சிக்கும். நெருப்பு எப்படி பிடிச்சிக்கிறது, ஞானாக்னி வந்து அப்படி பிடிச்சிக்கும். அதுதான் இங்கே வந்து அஞ்ஞானமே இருக்காது, குழப்பமே இருக்காது, தெளிவு தான் தெளிவு 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 அப்படி இருந்துருக்கும். அதில் வந்து பசு வந்து அது கரெக்டாக வந்து அது அங்கே வரப்படணுன்றது இருக்கு, அது பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கு. ஏன்னா பகவான் முன்னாடியே பிறந்து இங்கே உடம்பு ரூபமாக உட்கார்ந்துட்டு இருக்காரு, அது கரெக்டாக வந்து சேரும். எவ்வளவோ மாட்டுத் தொழுவத்தில் எவ்வளவோ பசுக்கள் இருக்கும்போது அந்த லக்ஷ்மிக்கு மொத்தம் அவளுக்கு தெரியும், அவளுக்கு தெரியும். அவன் வந்து அதான் சொல்றேன், உலகத்தை வந்து சாதாரண மனிதர்கள் பார்க்குற மாதிரி மனம் புத்தியை வச்சு எடை போடுறதே கிடையாது. அவன் நேரடியாக வந்து சித்த சுத்தி கொண்டது தான் பக்கத்தில் இருக்குன்றது தெரியும், அதுக்கும் தனக்கும் இருக்கிற பாண்டேஜ் தெரியும். இப்போ நீங்கள் வந்து என்னோட இது பண்ணியிருக்காமல் நீங்கள் உட்காரவே முடியாது. உங்ககிட்ட நீங்கள் அவ்வளோ இணக்கமாக இருந்திருந்தால் தான் வந்து உட்கார முடியும். அவ்வளோ வந்து நீங்களும் உள்ள அப்படி புடம்பட்டு நீங்கன்னு உங்களை பிரித்து சொல்லப்பட வேண்டியதாக இருக்குது. ஞானத்தில் அப்படி இருந்திருப்பீங்க, புரியுதா? தேகத்தில் வந்து ஒரு பெண் வடிவம் இருக்குது, புரியுதா? ஏதோ குடும்பத்தில் பிறந்த ரேகாவாக இருக்கீங்க, ஏதோ இன்னொரு குடும்பத்தில் ஜெயலட்சுமியாக இருக்கீங்க, அவங்க ரெண்டு பேரும் அப்படி இருக்காங்க. ஆனால் வந்து ஞானத்தில் வந்து ஞானம் ஒன்று தான் உணவு பொருள், அந்த பார்வை ஒன்றத்தை தவிர வேற பார்வை இருக்காது ஞானிக்கு. அப்படி அங்க விசேஷம் இல்லைன்னா கூட அந்த விசேஷம் வந்து இவருடைய சந்நிதி மூலமா பாய்ச்சப்படும். கண்டிப்பா கண்டிப்பா அப்பா வந்து ரமணரை பார்த்துருக்காங்க. நான் நிறைய முறை சொல்லுவேன், அப்பா ரமணரை பார்த்துருக்கீங்க, அதை ரிகலெக்ட் பண்ணிக்கோங்க, எப்படி இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்கன்னு சொல்லுவேன். அப்பா ஆனால் அதுக்கு பார்த்த ஞாபகம் இல்லம்மா அப்படின்னு சொல்லிடுவாரு. பட் இங்கே வந்ததுக்கே வந்து என்ன, நான் ரொம்ப ஹாப்பி. அப்பாவுக்கு அந்த பூர்வ ஜென்ம பிளஸிங் இருந்திருக்கு, இல்லாமல் யாருமே வர முடியாது, யாரும் வர முடியாது. இங்கே வந்து என்னம்மா நடக்கிறது, இந்த சயின்ஸை யாருமா வந்து சொல்லிட்டு இருக்கா? இங்கே எங்கேயாவது வந்து இது ஏதாவது ஒரு மில்லி மீட்டர் வந்து இந்த பிரபஞ்சத்தில் யாராவது ஒரு கேள்வியை என்டர்டெயின் பண்ணுறாங்களா? இதை பற்றி அவங்க தான் பேசுகிறாங்களா, கேட்க தான் விடுறாங்களா? என்ன நடந்துட்டுருக்கு இங்கே, என்னென்ன குழப்ப ஆட்டம்லாம் நடந்துட்டுருக்கு? அதனால் இங்கேன்னு நான் சொல்கிறது என்னென்னா, ஞான சந்நிதி, ஞானம் ததும்பின் இருக்கிற இடம் அது வந்து ஆக்சுவலாக வந்து உலகத்தையே சூழப்போகுது, அதனால் இங்கே நடந்துட்டுருக்கு. ஏன் வந்து இப்போ இந்த இவருக்கு தெரிஞ்ச ஒரு இவர் வந்து பெரிய வீடியோகிராஃபி அது இது படிக்கல, ஆனால் அவரை பண்ண வச்சிருக்குல்ல, அவரை இணக்கம் கொள்ள வச்சிருக்குல்ல, என்னை இங்கே வசிக்கும்படி வச்சது இல்லை நான் இருக்கிற இடத்துக்கு. அவங்க அவர் எங்கன்னு யார் என்னன்னே தெரியாது, 15 வருஷம் முன்னாடி தெரியாது. 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து 18-20 வயசு பையன், 20 வயசு பையனை வந்து அவங்க அப்பா கொண்டு விடுறாரு. அவருக்கு காரணம் கரெக்ட் தெரியாது, என்னை பார்த்த உடனே என்னமோ மரியாதை, அப்படியே சைக்கிளில் போயிட்டு இருக்கிற தடாலும் சைக்கிளில் நிற்க வச்சுட்டு, நானும் அவரும் எங்கேயோ வசிக்கிறவங்க அவ்வளோதான், தடாலும் ஓரமாக நிற்க வச்சுட்டு சாமின்னு காலில் விடுறாரு. உடனே போடா போ போ போன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு இன்றைக்கி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோடு இருந்தாலும் விட்டு விலகாமல் இதுவாகவே இருந்துட்டு
அது இங்க வந்து காரண காரியம் வந்து இந்த வெளியில இருந்து மனுஷங்க ஜட்ஜ்மெண்ட்ல வராது. இது சித்த சுத்தி நடந்த உள்ளம் வந்து இங்க இருந்துரும். இப்ப இவர்கிட்ட சித்த சுத்தி நடந்திருக்கணும், புரியுதா? சித்த சுத்தி என்ன அப்படியே இருந்திருப்பார், லைட்டா இருப்பார், அவ்வளவுதான். உள்ள பெருசா எதுவும் எதிர்பார்ப்பும் இல்லை, எதுவும் கிடையாது. எதிர்பார்ப்பு எல்லாம் மறைப்புமா. லௌகீகத்துல எதிர்பார்ப்பே மறைப்பு, ஆன்மீகத்துல எதிர்பார்ப்பு பயங்கர மறைப்பு. கிடக்கிறது தான் இங்க வேணும். இன்டர்பிரிட்டேஷனே இல்லாம எந்த ஒரு இதுவும் உள்ளுக்குள்ள அதை எடை போடாத அப்படியே விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து இதெல்லாம் கருணையில வந்து சேரும். கருணைன்ற ஒரு வார்த்தை சொல்லுவார்ல, கருணை என்னன்னு அர்த்தம், நான் ஜட்ஜ்மெண்டல், எப்பவுமே நான் ஜட்ஜ்மெண்டல். எங்க அம்மா காரண காரியம் இல்லாம நிறைய சாதம் வடிப்பா, ரெண்டு பேர் இருந்தாலும் பத்து பேருக்கு வடிப்பா, அஞ்சு பேர் இருந்தாலும் பத்து பேருக்கு வடிப்பா, எல்லாருக்கும் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பா. பாவண்டா அவளும் சாப்பிட்டோம் இவாளும் சாப்பிட்டோம், வடிக்கும் பொழுதே அப்படிதான் வடிப்பா. அதுக்கெல்லாம் வந்து அது அவ்வளவுதான், அதுதான் பிளாக், புரியுதா? அந்த டை வந்து அப்படிதான் வருது. அந்த மாதிரிதான் கிருஷ்ணர் வரத்துக்கு முன்னாடி வந்து அவ கோபிகள் அவளை விட பெரியவா, புரியுதா? தாயா வந்து ஒரு யசோதை வங்க இருக்கணும்ன்றது, இங்கே வந்து தேவகிக்கு பிறக்கணும்ன்றது எல்லாம் இன்ட்ரிகேட்லி ஓவன், புரியுதா? கிளியரா இருக்கும். அதுவும் முக்கியமா ஞானம் நடக்கும் பொழுது நடக்கிறது எல்லாமுமே அற்புதங்கள் தான் நடந்துட்டு இருக்கும். யாருக்கு என்னென்ன காரண காரியம் இருக்காது, அவங்களுக்கு உலக ஜட்ஜ்மெண்ட்ல தகுதிகள்லாம் கிடையவே கிடையாது. அது வந்து உள்ளுக்குள்ள அந்த ஆன்ம பொருள் வந்து தள்ளும், பார்க்க வைக்கும், உடனே அணுக வைக்கும், அங்க கொண்டு அப்படியே சன்னிதி சேர்த்துரும், அப்படியே அடைஞ்சிருவா. முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. அதை உணர்ந்தும் கழிச்சுண்டும் வாழ்ந்துட்டு இருப்பா இந்த பூமியில வாசம் பண்ற கடைசி மூச்சு வரைக்கும். அற்புதமா போயிட்டு இருக்கும், நல்ல தெளிவு தெரியும், நம்மளுக்கே தெரியும். இப்போ அற்புதமான அந்த ஒரு தெளிவை வந்து எப்பயோ உணர்ந்தது நல்லதானே, வந்து அப்படியே போ, ரொம்ப காத்து 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 எப்படி வருதோ அப்படி போட்டோம் அப்படி போட்டோம் அப்படி போய் இன்னைக்கு வந்து ஏதோ வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு. அப்படின்னாலே என்ன, அங்கேயும் வந்து பிரபஞ்சம் பூரா தாகம் எடுத்த ஆன்மாக்கள் இருக்கு, எல்லா மொழிகள்லையும் போடும் இல்லையா? நம்ம வந்து அருமையான மொழி, இங்கே அடியார்கள்லாம் வாழ்ந்தது, தமிழ்நாட்டில் இல்லாத சிவனடியார்கள், நாயன ஆழ்வார்கள், பெரிய பெரிய மகான்கள் அப்படி வாழ்ந்த பெயர்பட்ட பூமி இது. ஸோ இந்த பூமியிலேருந்து அதை ஆரம்பிக்கணும்னு இருக்கு. திருப்பி உலகம் எல்லாம் திக்கிட்டும் பரவ போகிறது, பரவ போகிறது, இல்லாட்டி வந்து எப்படி போகும் சொல்லுங்க இல்லையா? சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாப்ல, பகவான் பீரியட்ல இருக்கும்போது பகவான்கிட்ட இதை போல நம்ம எல்லாம் போய் அவங்க எத்தனை பேர் இருந்திருக்காங்க, இப்ப நம்ம அது போல பார்க்க முடியுமா பார்க்க முடியுமான்னு ரொம்ப. நம்ம ரிஷிகேஷ் போயிட்டு வந்தபோதெல்லாம் எல்லா கோயிலெல்லாம் போறோம் கொள்றோம், ஆனா மகானை போல உள்ளவங்கள்ட்ட பகவான்கிட்ட எவ்வளவு பேர் கிட்ட உட்காந்து பேசியிருக்காங்க கொள்றாங்க, அதே போல நிறைய பேர் அதை தாக்கம் இருந்திருக்கு. ஆனா அதே போல இப்ப உங்கள்கிட்ட எப்படி வந்தோம்னு நினைச்சு பார்த்தால புரியல, எப்படி எனக்கு புரியல. அவ்வளோ இதில் பார்த்துருக்காப்ல, அடிக்கடி யூடியூப்ல பார்த்து உங்கள்கிட்ட சசங்க இதெல்லாம் இது பண்ணியிருக்காப்ல, நிறைய தெரியும். இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸ் கனகமாட்டை போ, அப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. கனகமாட்டை போனோம் பார்த்தோம், நமஸ்காரம் பண்ணோம், ஒரு அரை மணி நேரம் பேசுவோம் வருவோம், அதோட சரி. இப்போ அதே போல் உள்ளவங்கள்ட்ட மகான்கிட்ட எல்லாம் நம்ம பார்க்க, நம்ம க்ளோஸாக இருந்து கிட்ட இருந்து நம்ம அடையிறதுக்கோ ஒரு இதுக்கு தெரியுது. பேராசை வந்து பேராசை, இந்த பேராசை வேணும், இந்த பேராசை வெறி கொண்ட ஆசை இருக்கணும். எனக்கு தகுதியோ இல்ல, எனக்கு அந்த அளவு முடியல, பட் ஆனா செய்யறவங்களுக்கு நம்மளால நம்ம அதை செய்வோங்க அந்த எண்ணம் எனக்கு உண்டு. சரி, நம்மளால அந்த இதெல்லாம் முடியல, பட் ஆனா செய்யறவங்களுக்கு நானும் சொல்லுவேன், நைட் எல்லாம் ரெண்டு மணிக்கெல்லாம் ஏன்னா உட்காருவாப்ல, உட்காந்துட்டு செஞ்சுட்டு இருப்பாப்ல, சரி நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பகல்ல செய்யறேன்னா நான் வந்து ரூம் விட்டு வெளில வந்துடும், வெளில வந்து வெளியில கார்டன்ல வேலை செஞ்சுட்டு இருப்பேன், இல்லை வெளியில உட்காந்துருப்பேன் பேசாம இருப்பேன். ஏன்னா நம்ம வெளியில வந்து கிச்சன்ல போய் ஏதாவது செஞ்சோம்னா சத்தம் கத்தங்கிட்டு டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுன்னு அந்த இதெல்லாம் உண்டு. இப்ப நடுப்புற வந்து இது சொன்னாப்ல பெயின்லாம் ரொம்ப வந்துட்டு
திருப்பி வந்து ரொம்ப டீப்பா என்னன்னா 2 மணிக்கு செய்வாப்ல, திருப்பி படுத்துவோம் அவ்வளவு, திருப்பி 5 மணிக்கு ஏஞ்சி 1 hour செஞ்சிருவாங்கன்னா எதுவும் பெட்ல இருந்த உடனே ஏந்திரிக்க மாட்டேன், ஏன்னா நம்ம ஏஞ்சி பிறண்டு முடிச்சுக்கு போறாப்ல அப்படின்ட்டு எல்லாம். திருப்பி பையன் வந்தாலும் ஒன்றும் இல்லை, திருப்பி போய் நம்ம போட்டு ஐயாட்ட போய் சொல்லுவோம், கண்டிப்பா அது நிவர்த்தி கண்டிப்பா அது வந்துடும் அப்படின்னு, மாத்திரை சாப்பிடும் அப்படின்னு. ஆனால் டாக்டர் எதுவுமே போடல, ஜஸ்ட் ஒரு வேலை டேப்லெட் போட்டோம், போட்டோன்னு பட்டுன்னு கியூர் ஆகிட்டு நீ நைட்டு தூங்க நல்லா சரியாக போய்டும், ஒன்றும் இல்லை நீங்கள் மட்டும் ஃப்ரீயாக அன்றைக்கி சார்ட்டை மட்டும் நம்ம பேசணும், இதே போல் ரொம்ப பெயினாக இருக்குது, பெயினாக இருந்தேன்னா பேசாமல் விட்டுருங்க, ரொம்ப இது ரொம்ப ஓவராக இது பண்ணாங்கன்னு. அதாவது டைமில் லிமிட்லெஸ், அதாவது என்னாச்சுன்னா முன்னாடி மார்னிங் சொன்னது வந்து ஐயா சொன்னது வந்து காலைல 1 hour ஈவினிங் 1 hour அப்படி கிடையாது, நைட்டும் செய்வாப்ல, 2 மணிக்கு முடிச்சுட்டு இருந்தாலும் பார்த்தாலும் செய்வாப்பா. அதாவது வந்து நீங்கள் வந்து அந்த முனைபவராக கூட இருக்காதிங்கன்ற, சகஜமாக்குறது தான். அதான் ஒரு இது இருக்கு, ஒரு பகவானுடைய பாட்டு, இந்த இது கொடுங்களேன் உள்ளது 40 மாறி பகவானுடைய இயல்பாய் உள பொருளைன்ற இயல்பா இருக்கு. பண்றவன் தான் இங்க வந்து இப்ப வந்து நீங்க அடைஞ்சு நீங்க வந்து சமையல் பண்ணும்போது எனக்கு அதுமே தனியா வர மாட்டேங்குது, அதுலயே அதுல போயிடுது கவனம் வந்து பிரிஞ்சிடுது, அது தனியா போய் இருக்குன்னு உக்காந்தா முடியுதே தவிர, திருப்பி நான் ஒரு செயல் செய்யும் போது நீங்க சொன்ன மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறேன், 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான், அடுத்தது நான் வந்து அது மேல கவனம் போயிடுது எனக்கு. இல்ல அது மேல கவனம் போட்டோம், அதாவது நீங்க வந்து அந்த கவனம் வந்து எங்கேயோ போகுது வருதுன்னு நினைக்கிறீங்க பாருங்களேன், அந்த கவனிப்பவன் வந்து ஒரு லொகேஷன்ல இல்லைன்ற ஒரு உண்மை போகணும். நீங்க வந்து உங்களுக்குள்ள இருக்கீங்கன்ற ஃபர்ஸ்ட் உண்மையே அது வந்து உண்மையே கிடையாது, பொய், பச்சை பொய். நீ உனக்குள்ள இருக்கேன்றது வந்து பச்சை பொய், இதுக்குள்ளேயும் எதுவுமே இல்லை, ஒரு பொருள் தான் எல்லாமே தோற்றம் கொடுத்துட்டுருக்கு. அப்படின்னா அப்படி கை அசைஞ்சுதானா அப்படியே அந்த தாட்டுனா அந்த கவனம்னா அப்படியே வந்து ஐயோ அந்த கை கூட அனாவசியமாக அசையக்கூடாது, இதெல்லாம் வந்து உடம்புல இல்லைப்பா, அப்புறம் எண்ணத்தில் இல்லைப்பா, ஐயோ அப்படியே ஃபிக்ஸடாக அந்த தாட்டில் இருக்கணும், அந்த அந்த மந்திரத்தில் இருக்கணும், அந்த வேர்டில் இருக்கணும் அப்படின்றதும் இல்லை. அப்படி அப்படி அப்படியெல்லாம் ஒரு 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 எல்லைக்குட்பட்ட ஒரு பரிமாணத்துக்குட்பட்ட உடம்புக்குள்ளேயோ சூக்கும சரீரமான எண்ண ஓட்டங்களுக்குள்ளேயோ புத்தியினுடைய கவனங்களுக்குள்ளேயோ இருந்ததுன்னா அப்பேற்பட்ட தெய்வம் நம்மளுக்கு வேண்டாம். புரியுமாமா? வேண்டவே வேண்டாமா, அதை விட வேலையை பார்ப்போம், வேற ஏதாவது வேலையை பார்ப்போம். நான் எல்லா சயின்ஸும் பார்த்துட்டு தான்மா வந்தேன், இந்த 12 வயசுலேருந்து ஆரம்பிச்சதே வந்து இந்த இந்த அது என்னவோ அப்படி கண்ணை எனக்கு அப்படி பதிச்சுட்டார், விஞ்ஞான பூர்வமாக தான் போகணும்ட்டு. விசைகள்லாம் தான் நான் பண்ணேன் ஃபஸ்ட்டு, பூரணமாக தெரிஞ்சு போச்சு இது வந்து எல்லா இடத்தையும் சூழ்ந்துருக்கிற ஒரு பெரிய அறிவு பொருள், இருப்பு பொருள், உணர்வு பொருள்லாம் தெரிஞ்சு போச்சு. அதாவது நம்ம நாக்குக்குள்ளே இப்போ வந்து நன்னா சாப்பிட்ருக்கோம், டேஸ்டே இல்லாமல் இருக்குல்ல நாக்கு, வெறும் எச்சில் மாத்திரம் சுரந்துட்டுருக்கு, அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த உணர்வு இல்லை, அப்படியே ததமிண்டே இருக்கு. இப்ப நாக்குக்கு வந்து இனிப்பை வச்சா இனிப்பு சுவை தெரியுது, கசப்பை வச்சா கசப்பு, 6 சுவைகள் தெரிய போகுது, அந்த சுவைகள் எல்லாம் ஆல்ரெடி உணர்ந்ததா அது இருக்கு, உணர்ந்து இருந்துட்டு இருக்கு அலைவா, அதுதான் அது, அது வந்து உயிர்ப்பே. விஞ்ஞானம் எந்த எல்லைக்கு வரைக்கும் போறது, குவாண்டம்னு சொல்லிட்டு அணுத்துகளுக்கு கீழே இருக்கிற சபாட்டாமிக் லெவலுக்கு வரைக்கும் போறது, விசைகள் எல்லாம் வெறும் தத்துவமா எழுதி எழுதி கொடுக்கறது அவ்வளவுதான், அது எழுதி கொடுக்கறதுக்குனால ஒன்றும் பிரயோஜனம் ஆகிட போறது இல்லை. மெய்ஞானம் என்னன்னா அறுதி இட்டு வந்து உணர்வு பேருணர்வை வந்து சென்று கொண்டு போய் காமிக்கிறது, ஞானிகள் இருக்கும் பொழுது மாத்திரம் காமிக்கிறது. அதனால வந்து நீங்க வந்து அந்த உடம்ப வந்து எந்த விதமான இதுக்கும் ஆட்படுத்திக்காதீங்க, புரியுதா? இல்லை அது சரி பார்க்கறதுக்கு, ஆனால் ஏதோ செய்யணும்னு, அதாவது ஏதோ நம்ம இன்னும் செஞ்சுட்டு இருக்கணும், செய்யாதவளா இருந்துடக்கூடாதுன்னெலாம் நினைக்காதீங்க. அப்புறம் செய்யாதவளா இருக்கிற ஒத்தியும் கிடையாது, எப்போ பாரு ஏதோ ஒரு ஆன்மோ நான் ஆன்ம ஞானத்தை விட்டு நழுவிடக்கூடாது, இதை விட்டுட்டா நான் நழுவிடுவேன் அப்படின்றதும் கிடையாது, ரெண்டுமே கிடையாது, நாட்டம் கொள்றதும் கிடையாது, நாட்டம் தவிர்த்தலும் கிடையாது, அப்படியெல்லாம் அவ்வளோ சகஜத்தன்மை, சகஜம் சகஜம் அப்பேற்பட்ட சகஜம் கொண்டது தான் அந்த மெய் உணர்வு. அதை வந்து
இப்போ வந்து என்ன 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 ஏன் வந்து அந்த சகஜம் வரலன்னா, இதுதான் பழைய ஆன்மீகம் வந்து இன்னும் இருக்கு. பழைய என்ன, இந்த உடம்பு மாத்திரம் இல்லை, நீங்கள்லாம் வந்து போன ஜென்மத்துலலாம் என்னென்னமோ பயங்கரமாக பண்ணியிருப்பீங்க, இதுக்கு 100 மடங்கு பண்ணியிருப்பீங்க, புரியுதா? இந்த ஜென்மத்துல தான் இவரை இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்கீங்க. யோகியாவே நான் அப்படி எல்லாம் சொல்றேன், அவங்க அப்படின்னா எல்லாரும் ஏதாவது என்ன சாமி சாமின்னு சொல்றாங்க, நம்மளும் பாத்துட்டு வருவோம், போய் எட்டி பார்த்தனோ என்னமோ சொல்லுவாங்க. சரி, எல்லாரும் சொல்றாங்க நம்மளும் வேடிக்கை பார்த்துட்டு வருவான் பாத்துட்டு வந்துருப்போம். அந்த பய உணர்ச்சியை கூட விட்டுடுங்க. அதாவது நம்ம ஏதோ பண்ணாதவளா இருந்துட்டோம்னா விட்டுடுவோம், கோட்டை விட்டுடுவோம், நழுவி போயிடும் அப்படின்னு எல்லாம் கூட. ஏதோ ட்ரெயின் பிடிக்கிற மாதிரி, இது பிடிக்கிற மாதிரி, அதான் சொல்லனே இப்போ. ஆக்சுவலா வந்து நீங்க நீங்க என்ன நினைச்சுட்டு இருப்பீங்க, நீங்க எப்படியோ வந்து எதேச்சியா ஏதோ அனுகிரகத்தினால என்னோட யூடியூப பாத்துட்டு வந்ததா நினைச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் தான் வந்து டிசைட் பண்றாரு, அவருக்கு முன்னாடியே பிறக்க வைக்கிறார் ரிஷிகள் எல்லாம், பொறுமா அந்த உடல்கள்ல அந்த ரிஷி பத்னிகள் எல்லாம், அந்த கோபிகைகள் எல்லாம். அதான் ஒரு 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 எபிசோடு ஒன்று பார்த்தேன், டிவியில தான் பார்த்தேன். அதில் வந்து ரொம்ப அற்புதமாக சித்தரிச்சிருப்பாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுவார், ஒரு நாடகம் நடிப்பார், அவர் தலைவலிக்கிறதுன்னு படுத்துருவார் கிருஷ்ணர். ரொம்ப தீராத தலைவலின்னு சொல்லிட்டு என்னென்னமோ துணியெல்லாம் அழுத்து பிடிச்சி கட்டிண்டு பலராம வந்து என்னடா என்னப்பா கிருஷ்ணா என்ன நீ உனக்கு என்ன தலைவலின்னு சொன்ன, நடிக்கிறியா கிடிக்கிறியெல்லாம் கிண்டல்லாம் பண்ணிடுவாங்க நல்லா, என்ன வீடு தானே. அதே மாதிரி சத்யபாமா என்ன பண்ணுவா, அவராது தலைவலியாது சும்மா அவனா இது பண்ணுறாரு, அவர் ஏமாத்துறாரு நம்மள. என்னம்மா நானும் ஒரு மனுஷன் தானே, உங்களை மாதிரி தேகம் தானே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவலிக்கிறது, நிஜமாகவே தலைவலிக்கிறதுன்னு. சரி என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னா, அதுக்கப்புறம் இவ ருக்மணி ருக்மணியும் எல்லாரும் வந்து இது பண்ணுவாங்களே தவிர, அப்போ வந்து நாரதர் வருவார். நாரதர் தான் தெரியுமே, இது நாடகம் தானே எல்லாமே, எல்லா நாடகத்தினுடைய சூத்திரம். நாரதர் வந்துட்டு, ஓ பரமாத்மாவுக்கு தலைவலியா, காரணம் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து தொட்டு பார்ப்பார் கிருஷ்ணரை வந்து தொட்டு பார்க்குற மாதிரி. அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள பரிபாஷை ஓடிடும், நீ என்ன சொல்லணுன்றது கிருஷ்ணர் விதைச்சிருவார். அங்கே என்ன சொல்லுவார் இருக்க அப்போ நாரதர், இல்லை அவருக்கு தலைவலிக்கு வந்து மருந்து இருக்குது, அது என்ன மருந்துன்னா வந்து உங்கள் காலில் இருக்கிற தூசு. மூணு பேர்கிட்டையும் சொல்லுவார், பலராமன் கிட்டையும் சொல்லுவார், சத்யபாமா கிட்டையும் சொல்லுவார், ருக்மிணி கிட்டையும் சொல்லுவார், உங்கள் காலில் சுரண்டி இந்த தூசு இருக்குல்ல அதை எடுத்து தேயுங்க சரியா போடும், இதுதான் மருந்து அவருக்கு அப்படின்னு. ஆ என் கால் தூசா, அதுவா இதுவா அதுவா, மூணு பேரும் இது பண்ணுவா. இப்போ சர்ச்சை பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அங்கே கோகுலத்துலேருந்து கோபிகைகள் வந்து நிறைய அங்கேருந்து யசோதா கொடுத்தாச்சான்னு சொல்லிட்டு நிறைய பட்சணம் அது இதெல்லாம் எடுத்துட்டு அவங்க எல்லாம் மொழமாக அப்படியே வந்து வருவாங்க. எல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் வைப்பாங்க. பார்த்தா என்ன கிருஷ்ணா என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னா, இந்த மாதிரி தலைவலி துடிச்சுன்னு இருக்கேன். உனக்கு தலைவலியா, என்ன நாரதரே என்ன என்ன பண்ணணும், இவங்க எல்லாம் பண்ணலையா, அவருக்கு என்ன வேணும், எது போட்டால் தலைவலி போகும், இப்படி துடிக்கிறாரு அப்படின்னு அவன் கேட்பான். இல்லை கால் தூச கேட்டுன்னு இருக்கேன், எல்லாருக்கும் எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு அவரும் நடிப்பார் நாரதரும். எங்களுக்கு பயமா இருக்கு, என் கால் தூசு தான் வந்து இதுவாகும், எனக்கும் அச்சமா இருக்கு, ருக்மிணிக்கும் அச்சமா இருக்கு, சத்யபாமாக்கும் அச்சமா இருக்கு, பலராமனும் பயப்படுறாருன்னு. ஆட ஆனா இந்த பரமாத்மாவுக்கு வந்து இந்த எங்களோட கால் தூசு தான், எப்பேற்பட்ட நரகத்துல நாங்க உழுவோமோ, புரியுதா? எல்லாருக்கும் என்ன பயம், நாங்க என்ன, அதாவது பெருமாள் நிஜமாவே நீங்க நினைச்சு பாருங்களேன், ஏதோ ஒரு கோவில் பாரசாதி பெருமாள், பாரசாதி பெருமாளுக்கு உங்க கால் தூசை தான் எடுத்து பூசணும் அப்படின்னு ஏதோ ஒரு 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 ஒருத்தர் சொல்றாரு வச்சுங்க, அந்த அந்த ஏரியால திருவள்ளிக்கேணியில பாரசாதி கோவில்ல ஃபேமஸா இருக்கிற ஒரு இவர் ஒருத்தர் ஞானி மாதிரி இருக்கிறவர் சொல்றாரு வச்சுங்க, உங்க தூசெல்லாம் கொடுங்கன்னா யாரோ ஒத்துப்பாங்களா,
ஐயோ என்ன நரகம் வருமோ, என்ன நரகம் வருமோ அப்படின்னா இந்த உடல் இங்கே போய் துன்பப்பட போகிறது அப்படின்ற மனத்தில் பயம் தானே. நான் இருக்குன்னு அர்த்தம், நான் வலுத்து இருக்குன்னு அர்த்தம். அது போய் எங்கேயோ போய் படக்கூடாதுன்ற ஒரு துக்கம் தவிர்த்தல் தானே அங்கே நானுடைய நாட்டமாக இருக்குது. அப்போ அட நரகமா, ஈரேழு ஜென்மமும் எனக்கு வேண்டாம், நரகத்திலேயே நான் விழுந்து தலைமகளாக போய் நான் விழறேன், நரகத்துக்கே போய் இடர்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் இல்லை காலை சுரட்ட ஆரம்பிக்கிறேன். உடனே அத்தனை கோபிகளும் ஒத்தி மாற்றி ஒத்தி எல்லாரும் பூசுறா அப்பா ரிலீவ்ன்றாரு. பாருங்க இங்கே நான் அழி, நான் தான் ரொம்ப பிரச்சனை. நம்ம அதான் உணருதல், அந்த ஃபீல்டு தான் சொல்றேன். இது வந்து நம்ம வந்து இங்க வாசம் பண்ணிட்டு இந்த உடல் மயமாவே அதாவது புத்தியையும் ஸ்தூல தேகத்தையும் பிரிக்க முடியாதுமா. நம்ம கிட்ட இருக்கிறத ஃபைனஸ்ட் சாஃப்ட்வேர் எதுன்னா புத்தி, அதையும் உடம்பையும் பிரிக்க முடியாது, ஸ்தூல உடலையும் பிரிக்க முடியாது, மனத்துல எண்ணங்களையும் ஸ்தூல உடத்தையும் பிரிக்க முடியாது. அத்தனை ஐடியாஸு, ஒப்பீனியன்ஸ், ஜட்ஜ்மெண்ட்ஸு, உலகத்தை பத்தி, உடம்பை பத்தி, உயிரை பத்தி பயம், எதையும் வந்து உடம்புலேருந்து பிரிக்க முடியாது, மனசுலேருந்தும் பிரிக்க முடியாது, எதையும் எதுலேருந்தும் பிரிக்க முடியாது. இந்த ஃபீல்டே இல்லாமல் இந்த விழிப்பு நிலை வாழ்க்கையே கடந்த ஒரு உணருதல் ஃபீல்டு ஒன்று இருக்கு, அது சர்வசாதாரணமாக தூக்கத்தில் இருக்கு. அந்த ஃபீல்டில் தான் வந்து அடியார்கள்லாம் ஓயாமல் இருந்துகிட்டே இருப்பாங்க. அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிறது. அவர் வந்து எஸ் ஒரு முழுக்கு நான் கங்கையில் போட்டேன், என் பாவங்கள் தீர்ந்ததுன்னா என்ன அர்த்தம், முழுக்கு போட்ட அந்த உடம்பை கடந்து நம்பிக்கையாக இருக்கிறவர். புரியுதா? இதுக்கு பாவம் இருந்தா என்ன, புண்ணியம் இருந்தா என்ன? அதே தான் பகவான் வந்து உடம்புக்கு வந்தப்போ சொல்கிறார், இது மேலுக்கு வந்திருக்கு, ஆன்மாவுக்கு வலியும் கிடையாது, சாவும் கிடையாது, பிறப்பும் கிடையாது அப்படின்னு. இது வந்து அதுதான் உணருதல் தான் ஞானம், பேசுதல் இல்லை, வெறும் வெட்டி பேச்சு இல்லை. அது ஆழ்ந்த வரக்கத்தில் இந்த பிரபஞ்சத்தில் 750 கோடி மக்களும் இல்லாத ஒரு பேருணர்வு நிலை இருக்கா இல்லையா? அப்போ ஒரு பெரிய பிரசிடெண்ட்டாக இருக்கிறவர் யாரு, ஒரு மகா மோசமான ஒரு கயவனாக இருக்கிறவன் யாரு, அந்த மாதிரிலாம் இங்கே ஒன்றுமே குணம் குறியில் எதுவுமே கிடையாது. எல்லாம் கடந்த நிலை தானே அங்கே இருக்க முடியும். கடந்த நிலை வந்து உணர்வாகவே இருக்கணும் இல்லை, உணர்வை வந்து நம்ம உணர்றதுன்றது கூட கிடையாது. அதனால தான் உணர்வே டிசெண்ட் ஆகணும்ன்றது. புரியுதா? உணர்வே டிசெண்ட் ஆகணும்ன்றது புரியுது. அந்த உணர்வு டிசெண்டாக இருந்தால் ஒரு கிருஷ்ண பரமாத்மாவாக வந்து என்ன பண்ணுறது, டேப் பண்ணி பார்க்கறது. சத்யபாமா வந்து நானை விட்டுருக்காளான்னு டேப் பண்ணி பார்க்கறது, பலராமன் தனி நானை விட்டுருக்காளான்னு பார்க்கறது, ருக்மிணி விட்டுருக்காளான்னு பார்க்கறது. அதனால தான் அவங்க பரமாத்மாவை இல்லை. புரியுதா? அப்படின்னா என்ன, நான் எனதுன்றது உங்களுக்கு என்னென்ன தெரியக்கூடாது அப்படி இருக்கணும். புரியுதா? ஒரு குழந்தை அப்படி இருக்கா இல்லையா, பிறந்த குழந்தை இருக்கா இல்லையா, ஒரு 1.5 வயசு வரைக்குமே அது இருக்கா இல்லையா, 1 வயசு 1.5 வயசு வரைக்குமே இருக்கா இல்லையா. அதுக்கப்புறம் பிடிவாதங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய வாசனைகள் ரூபத்தில் அது பிக்கப் ஆகிக்கிறது, என்விரான்மெண்ட் எல்லாம் உண்மை ஆகிட்டு வருது. அதுக்கு இங்கெல்லாம் எல்லாம் கலக்கிறதோ பஞ்சபூதங்கள்லேருந்து உள்ள பஞ்ச கோஷங்கள் ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்கும் போது நான் வந்து எல்லா கோஷங்கள்லையும் இயங்க ஆரம்பிக்கிறது, ஃபுல்லாக என்ஜின் மாதிரி. புரியுதா? எத்தனை கம்பார்ட்மெண்ட் போட்டாலும் இழுத்துன்னு போகிற மாதிரி என்ஜின் மாதிரி இயங்குறது. அப்புறம் உலகத்தையும் இயக்கிறது இல்லை. ஒரு ஒரு புத்தர் பிறந்த உடனே நல்ல விதமாக உலகம் போகிறது, ஒரு கிருஷ்ண இவர் நம்ம ரமணர் பிறந்த உடனே பெரிய பெரிய ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கிறது இல்லை மனித சமுதாயத்துக்கு. முக்தி இருக்கு, முக்தி கொடுத்தார் அப்படின்னு பரவித்தா இல்லையா, ஆரம்பிச்சு வச்சார், அப்புறம் கையில் கொடுத்துட்டு போயிட்டாரா இல்லையா, எல்லாம் எல்லாம் சகஜமாக இருக்கா இல்லையா. எதுக்கு உங்களுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, நீங்கள் உங்களுடைய ஃபிசிக்கல் அசைவுகள், எண்ணத்தில் அசைவுகள், புத்தியில் வந்து உணர்ச்சியினுடைய அசைவுகள், கவனம் செதறது, இதெல்லாம் கூட பொருட்படுத்தக்கூடாது. ஏன்னா எல்லாத்துக்கு பின்னாடியும் பயப்படுறது வந்து நான் தான். கரெக்டா? நான்னால தான் நம்ம வர முடியும். அது புத்தியில் வந்து ஐயோ நான் இதை வந்து இந்த எனக்கு எப்படியோ இந்த சாமி கிடச்சிருக்காரு, இவரை கோட்டை விட்டுறக்கூடாது. கரெக்டா? நீங்கள் என்ன பிடிச்சிக்கிறது போல நான் உன்னில் உங்களை பிடிச்சிட்டு இருப்பேன்.
நீ எங்கேயோ இன்னைக்கோ மாரியப்பனுக்கு போன் பண்ணியிருந்தானே, அதுக்கு முன்னாடி நான் உன்னை பிடிச்சிருக்கணுமா இல்லையா? ஐயா நீ சாமியை விட்டுறக்கூடாதுன்னு சொன்னோன்னா எனக்கு இப்போ என் அடி மனசுல உள்ளதை நான் கேட்டுடுறேன். சொல்லுங்க. நான் வந்து கோயிலுக்கு போவேன் ரொம்ப, அந்த கோயிலுக்கு வந்து அந்த யோகா கொஞ்சம் பண்ணுவேன். பண்ணிட்டு இந்த மந்திர தீட்சை வாங்கினேன். இப்போ மந்திர தீட்சை வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்த பிறகு இந்த இது செஞ்சோன்னா மந்திர தீட்சை வந்து நான் நாமஜபம் சொல்ல அந்த இது சொல்லலாமா? எனக்கு அது சொல்லிட்டு கொஞ்சம் யோகா பண்ணிட்டு இது பண்ணனா கொஞ்சம் டீப்பா வருது. இப்ப நீங்க சொன்னது தூக்கத்துல ஏஞ்சி உட்காந்து அந்த அந்த நிலை பாருங்க அது வருது. ஆனா என்னால ரொம்ப நீங்க சொல்ற அளவுக்கு எல்லாம் என்னால முடியல. ஒரு பத்து நிமிஷம் மேக்சிமம் பார்த்தேன், பத்து நிமிஷத்துக்கு மேல பாத்தீங்கன்னா எங்கேருந்து வருது எண்ணங்கள் என்னன்னு தெரியுது. சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம எங்கே ஓடுது, இங்கேருந்து இல்லை அப்படிலாம் நினைச்சு எனக்கு கற்பனை பண்ண என்னால நினைச்சிக்க முடியல. அப்படிலாம் வருது மனசுல ஓடுது. அப்புறம் கொஞ்ச நேரம் இல்ல இல்ல செய்யக்கூடாது, திருப்பி தூங்குறேன் நான் தூங்குறேன் நான் தூங்குறேன் நான் அப்புறம் மூச்சு எங்க கவனிக்கிறேன் இதே போல பண்ணிட்டு திருப்பி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரேன். இப்ப எல்லாம் சகஜமா இருக்கு. என்னால அந்த அளவுக்குலாம் முடியல. இப்ப நான் அந்த மந்திர தீட்சை வாங்கினதை சொல்லாம சொல்லாமா சொல்லக்கூடாதா? எல்லாத்தையுமே விட்டுடுங்க. ஏன்னா உங்களை வாயால வரணுங்கிறதுக்காக நான் வந்து அடி எப்படி சகலமானதையும் சர்வ தர்மானு பரித்தியஜ அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அவர்கிட்ட கொடுங்க. மற்ற எண்ணங்கள் எதுவுமே வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இல்ல மற்ற எண்ணங்கள் இல்ல, மற்ற எண்ணுபவனுக்கு அந்நியமா எண்ணங்கள் இல்ல. நினைக்கிறவரே நீங்க தானே, எண்ணுபவர் தான். இப்ப நம்ம எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா எண்ணுபவன்ற ஒரு பெரிய இதைதான் வந்து உற்றுடுத்து சமுதாயம் வந்து இப்ப 2000 வருஷம் 3000 வருஷம் அவங்க சொன்ன ஒரு சயின்ஸா மாத்தாம விட்டதுல முக்கியமான பாயிண்டே இது. எண்ணுபவன் சலிப்புற்றவன், வாழ்பவன், ஆன்மீகம் தேடுபவன், எண்ணங்களை தடுக்க நினைப்பவன், கரெக்டா? அப்படின்னு ஒரு பொய் இருக்கு. அதுதான் ஊறி 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 வாசனையா இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து ஓயாம வந்து ஏதோ ஒரு பாயசம் பண்ணி 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 சமையல் பண்ணிருந்தா வந்த உடனே ஏலக்காய் வாசனையும் பாயச வாசனையும் அடிச்சுட்டே இருக்குமா இல்லையா? நெய் நெய்யில முந்திரி பருப்பை பொறிக்கிற வாசனையும் வந்துட்டே இருக்குமா இல்லையா? ஒரு கோவிலுக்கு போனோம்னா அந்த கர்ப்ப கிரகத்துல மஞ்சளையும் அபிஷேகம் பண்ணி 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 திருமண அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி வந்து எண்ணுபவனாவே 5 கோஷங்கள்ல ஊடுருவி நிக்கிறது. ஒண்ணு புரியுதா? எண்ணங்கள்லையும் நான் வந்து பரவி நிக்கிறது. எல்லா எண்ணத்துக்கு முன்னாடி எண்ணுபவர்களா நினைப்பவர்களா நான் நிக்கிறது. அப்புறம் உணர்ச்சிகள் எல்லாம் நிக்கிறது. ஐயோ இப்படி ஆயிடுத்து, அப்படி ஆகணுமே, நல்லது நடக்கணுமே, கெட்டது அதான். அதுக்கு தான் வந்து நம்ம இப்போ என்ன என்ன சொல்றோம்னா 5 கோஷங்களாக வாழற இந்த இது மனம்தான் வந்து எழுந்துக்கிறது. மனம்தான். உங்க பேர் என்ன? ராஜ்குமாரா? ராஜ்குமாரா தன்னை வந்து அதை பாவிச்சுண்டு மனம் வந்து அந்த உடலாவே இருக்கு, புத்தி வந்து அந்த உடலாவே இருக்கு, புத்தி வந்து அந்த வயசாவே இருக்கு, காலமாக இருக்குது, தேசமாக இருக்குது, சகல விதமான பற்றுக்களாகவும் அங்கே இருக்குது. அதுக்கு தான் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், முதல்ல ஆரம்பிங்க. என்ன ஆரம்பிக்கணும்னா காத்தால எழுந்துக்கிறேன் இல்லை, காத்தால எழுந்துட்டோன்னா வந்து சகஜமாக வந்து பாத்ரூம் போகிறதுன்னா போயிட்டு வந்துட்டு ஒரு மணி நேரம் உட்காருங்க, வெறுமா உட்காருங்க. என்ன வேணால் வரட்டும் வரட்டும், எண்ணங்கள் சொல்கிறேன் இல்லை, மற்ற எண்ணங்கள் கிடையாது. அப்படின்னா என்ன மற்ற எண்ணங்கள்னா உங்களுக்கு வேண்டப்பட்ட எண்ணங்கள்னு ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? எதுவுமே இங்கே கிடையாது. அவரே இருக்கக்கூடாது, ராஜ்குமாரே இருக்கக்கூடாது. ராஜ்குமார் இல்லாமல் இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வெறும கண்ண முடின்னு உட்காருங்க, கண்ண முடின்னு உட்காருங்க, சகஜமாக உட்காருங்க, அதே மாத்திர சாய்க்காதீங்க, கேஜுவலாக உட்காருங்க. காலை எத்தனை தரம் வேணால் மாற்றிக்கலாம், தொங்க பொண்ணு உட்காரலாம், சோஃபாவில் உட்காரலாம், தரையில் உட்காரலாம், எங்கே வேணால் உட்காரலாம், டெரஸில் போய் உட்காரலாம், எங்கே வேணால் உட்காரலாம். உட்காந்து என்ன வேணால் நடக்கட்டுமேன்னு உள்ள 5 கோஷங்களையும் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஃப்ரீயாக விடுங்க. நேத்திக்கு போனது, போன வருஷம் போனது, பொண்ணை பற்றிய நினைப்பு, பேரனை பற்றிய நினைப்பு, உலகத்தை பற்றிய நினைப்பு, உங்களை பற்றிய நினைப்பு எல்லாம் வந்துட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். வரட்டும் வரட்டும் வரட்டும்னு நான் யாரோ உங்களுக்குள்ள ஒரு மைய புள்ளியா ராஜ்குமாரா இருப்பவருக்கு தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். அவரை தளர்த்தணும்னா அவருக்கு வரதுலேருந்து நீங்கள் கழணுமா இல்லையா? கரெக்டா? உங்களை வந்து இந்த ஷர்ட்டை வந்து டைட்டாக பிடிச்சின்னு இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஷர்ட்டை வெட்டியாவது எடுக்கணும்ல, ஷர்ட்லேருந்து உங்களை விடுவிக்கணும்ல. அதே போல் உங்கள் எண்ண கூட்டங்கள்லேருந்து நீங்கள் விடுபடணுமா இல்லையா? அப்படின்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து அதை கவனிப்பவராக கூட இல்லாமல்
நீங்கள் சப்போஸ் உட்காடுறீங்க, நாளைக்கு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறீங்க, இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு கேட்குறீங்க, நாளைக்கு ஃபஸ்ட்டு உட்காடுறீங்க, இல்லாட்டி இன்றைக்கி ராத்திரி போய் உட்காடுறீங்க, உட்காடுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, உட்கார்ந்த உடனே எல்லாம் எதுவும் நம்ம மாய மந்திரம் எதுவும் நடந்துடாது. அவங்களோட இத்தனை வருஷ வாழ்க்கையில் நீங்கள் எது எதுமெல்லாம் என்னென்னலாவோ இருந்தீங்களோ, யார் யாராகவெல்லாம் இருந்தீங்களோ, எல்லாரும் வந்து நடுக்கூடத்தில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி உங்கள் நினைப்புகளாகவே வருவாங்க போவாங்க, அப்படியே கூட போட்டோம். புரியுதா? இன்றைக்கி ராத்திரி நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறது வந்து அப்படியே வந்து நீங்கள் ஒரு மணி நேரம் உட்காந்திங்கன்னா, ஒரு மணி நேரத்தில் வந்து ஒரு வாரம் முன்னாடி நடந்த நிகழ்ச்சி பூரா படமாக போயிருக்குன்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல போட்டோம். திருப்பி நாளைக்கு காத்தால எழுந்துப்பீங்கல்ல, நாளைக்கு காத்தால என்ன ஆகும், திருப்பி இந்த மாதிரி ஒரு மணி நேரம் சாமி சொன்னார், நானும் உட்கார்ந்தேன், நேற்று விஷயந்தான் போச்சு, ஃபுல்லாக ஒரு மணி நேரம் போச்சு, இதுவா தியானம் அப்படின்னு ஒரு கமெண்ட்டும் வரும். புரியுதா? இப்படியெல்லாம் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களை நீங்கள் தாங்கிக்கிறீங்க, பொறுத்துக்கிறீங்க, அப்படி ஆரம்பிக்கப்படணும். புரியுதா? இன்னைக்கு ராத்திரி இப்படி போயிடும், நாளைக்கு திருப்பி இந்த கூட்டம் வராது இல்லை, உடனே என்ன ஆகும், இப்போ எதுவுமே சைலண்டாக கூட போயிடும், அடுத்த சிட்டிங்கே சைலண்டாக போயிடும், ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே இல்லாமல் இருக்கு, சந்தேகம் வரும், ஏன்னா இதுவாவது இருந்துட்டு இருக்கணும், யாராகவாவது நம்ம இருந்துட்டு இருக்கணும், ஏதோ நிகழ்ச்சியாவது நடந்துட்டு இருக்கணும் உள்ள, இல்லாட்டி நம்ம உயிர்ப்பே நம்மளுக்கு தெரியாது, பயம் வந்துடும். அதனால என்ன பண்ணும், சரசரசரன் கொண்டு வரலாம், கொண்டு வராமல் போகலாம், எல்லாத்தையும் வந்து உள்ள அப்படியே விடணும், எல்லாத்தையும் விடணும், அஞ்சு கோஷங்களையும் விடணும். கவனம் சிதறிச்சுன்னா பரவாயில்ல, எதை பற்றியும் ஒரு விமர்சிப்பவராக நீங்கள் மாறக்கூடாது, எடைபடுபவராக நீங்கள் மாறக்கூடாது, தவிர்ப்பவராக மாறக்கூடாது, செய்பவராகவே இருக்கக்கூடாது, வாழ்பவராகவே கூட இருக்கக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு இருப்பு. புரியுதா? நீங்கள் உட்கார்ந்துட்டுருக்கிற அந்த சோஃபாவும் நீங்களும் கிட்டத்தட்ட மரக்கட்டை மாதிரி ஆயிடணும் உள்ள, ஆனால் உண்மையாக மரக்கட்டை கிடையாது. இதை சொல்கிறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க, என்னையா இவர் ஆன்மீகம் சொல்லிட்டு என்னமோ மரக்கட்டையாகிறதுக்கு மரக்கட்டை மாதிரி என்ன ஆச்சுக்கணும், மரக்கட்டை ஆக முடியாது, உயிராக வந்திருக்கிறவன் மரக்கட்டையாக ஆக முடியாது. புரியுதா? அப்போ என்ன ஆகும், உள்ளுக்குள்ள ஃபஸ்ட்டு வந்து எண்ணங்கள்ன்றது கடைசி லெவல், அது வந்து தளரும், நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும், காரண காரியம் இல்லாமல் ஃப்ரீயாக இருப்பீங்க, ஒரு மணி நேரம் பண்ணிட்டு. ஆனால் ஒரு மணி நேரமும் உட்காரணும், கண்ணை முடின்னு தான் உட்கார், கண்ணை திடீர்னு முட்டி திறந்துன்னு திறக்க வைக்கிறதுனா திறந்துக்குங்க. புரியுதா? என்ன நடந்தாலும் அதை பண்ணிக்குங்க, முதல்ல இப்படி தான் இருக்கும், அப்புறம் போக 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 என்ன ஆகும், உள்ளுக்குள்ள மனத்தில் எண்ணங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். இதனுடைய எஃபெக்ட் வந்து த்ரூ அவுட் டே தெரியும் உங்களுக்கு, நாளாக இல்லை அன்னைக்கே தெரியும். இன்னைக்கு ராத்திரி பண்ணலன்னா ராத்திரி தூக்கத்தில் வந்து ஃப்ரீடம் தெரியும், சரியா? கனவுகள் வரலாம், வராமையும் போகலாம், நல்ல ஸ்லீப்பும் இருக்கலாம். அப்புறம் நாளை காத்தால திருப்பி பண்ணீங்கன்னா அப்புறம் நான் நாளைக்கு பூரா டே பூரா என்ன ஆகும், இங்கே என்ன நம்மெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, அங்கே உலகம் இருக்குது, இங்கே நான் வந்து ஏதோ தியானம்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணி என்னை வந்து அப்படியே செழுமை பண்ணிக்கிறேன், அப்படியே ஒரு புனிதனாரேன், எதுவாகவோ ஆப்புறேன் திருப்பி தியானம் மூலமாக, அது கூட கிடையாது, இங்கே எதிர்பார்ப்பே கிடையாது, தவிர்ப்பதும் கிடையாது, எதிர்பார்ப்பதும் கிடையாது, செய்பவனே கூட கிடையாது, அந்த மாதிரியான ஒரு சும்மா இருத்தல். இது என்ன ஆகும், காத்தால நாளைக்கு காத்தாலையும் பண்ணுறீங்க வச்சுங்க, அப்புறம் த்ரூ அவுட் டே என்ன ஆகும், நிறைய உள்ளுக்குள்ளே என்னமோ ஸ்பேஸ் வந்தால் மாதிரி இருக்கும், மனம் விரிவடைகிறதுன்னு பேர். இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து உள்ளுக்குள்ளே தான் எல்லாருக்கும் நெருக்கடி, கரெக்டா? நிறைய தாட்ஸ் வருது ஒரே சமயத்தில், எத்தை தொடர்றது, எத்தை விடுறது, என்ன பண்ணுறது, பண்ணாமல் இருக்கிறதா, பண்ணணுமா, நல்லதா கெட்டதா, ஒன்றும் யோசிக்கிறதுக்கு எதுவும் எந்த ஜட்ஜும் கிடையாது உள்ள வேற, கரெக்டா? இதெல்லாம் பண்ணுங்க, பண்ணிட்டு அடுத்த தடவை ஒரு வெளில அப்போ அதனுடைய ரிசல்ட் வந்து நான் சொல்ல வேண்டாம், நீங்களே பேசுவீங்க, நடுவுலையும் வருவீங்க, அது நடக்கும், சரியா? இப்போ வேணா நீங்கள் வேணா ஒரு இது பண்ணுங்க, ஒரு ஒரு தியானம் வேணா பண்ணுங்க, இதில் முக்கியமானது என்ன, இதே தான் இப்போ நான் சொன்னதையே பண்ண போறீங்க. எங்கே என்ன வந்தாலும் வந்து அது கேப்பாரட்டு போட்டோம், கேப்பாரட்டு இருக்கட்டும், இருந்தாயிரு. இப்போ பக்கத்து பிளேட்ல யார் என்ன பண்ணிருக்கான்னு ஆர்வி கன்சர்ன்ட், வெளி உலகத்தில் ஏதாவது நடக்கிறத பற்றி ஆர்வி கன்சர்ன், அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கும்,
இதுதான் பற்றறுத்தல். அப்போ சுரூபம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்க உங்க அவங்க அவங்க லெவலுக்கு, புரியுதா? நான் பொதுவா சொல்லி கொடுத்தாலும், இப்ப பொதுவா நாலு பேரும் நீங்க உட்கார்ந்தாலும் உங்கவுங்க லெவலுக்கு அது அது இதுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா மனம் தான் அடைக்கிறது எல்லாத்தையும், எண்ணங்கள் தான் அடைக்கிறது. அதனால கண்ணை மூடின்னு போடுங்க, கண்ணாடி எடுத்துருங்க, தலை மத்தனை சாய்க்க வேண்டாம், முதுகு சாய்ச்சிக்கலாம். கம்ஃபர்ட், கம்ஃபர்ட் முக்கியம், கம்ஃபர்ட், நல்ல கம்ஃபர்ட் முக்கியம். நல்லா பண்ணுங்க. நான் சொல்லும் பொழுது கண்ணை திறந்தா போறோம், எந்த ஒரு டஃப்னஸும் வேண்டாம், ஃப்ரீயா இருந்துக்குங்க. உள்ள வந்து எது அசையிருந்தனாலையும் அது அசையவே அசையாது, அது அசைவற்றது. அப்புறம் அது வந்து காட்சி பொருளா மாறாதது, எண்ணமா மாறாதது, புத்தியினுடைய கவனமா மாறாதது, உணர்ச்சியா மாறாதது, உடம்பா மாறாது, உலகமா மாறாது, எப்படியும் மாறல. ஆனா இந்த உலகம் அதுலதான் இருக்கு, வருமா? அது அதுவாதான் இருக்கு, ஆனா இதுவும் அதுவே, ஆனா இது உண்மையே இல்லை. இது உடம்பு உண்மை இல்லை, உள்ள எண்ணங்கள் உண்மை இல்லை, உணர்ச்சி உண்மை இல்லை, எதுவுமே உண்மை இல்லை, உள்ளு உண்மையே கிடையாது. வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆளு அதை சேர்ந்தது, புரியுதா? இது உண்மை இல்லாத மனத்தை சேர்ந்தது, அதனால இதுவும் உண்மை இல்லை. நீங்க உட்கார்ந்து பண்ணவே இல்லைன்ற அளவுக்கு இப்பவே செட் பண்ணிட்டு உட்கார்ந்து பண்ணுங்க, சரியா? நான் சொல்லும் பொழுது கண்ணை தரங்க ஆரம்பி. உள்ளங்கைகளால முகத்தை நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டு, கண்களை கண்களை உள்ளங்கைகளாலே கண்களை மூடிக்கிட்டு மிக மிக மெதுவாக புற ஒளிக்கு கண்களுக்கு பரிச்சயம் பண்ணு. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா, பண்ணு. இது வரந்தீங்களா நிதானமா? ரொம்ப எண்ணமா தான் இருக்கு, எண்ணமா இருக்கு. இப்படி பக்குவம் இல்லாம இருக்குமே என்ன, அப்படி அந்த மாதிரி ஒரு குழம்பலா. சரி சரி, நீங்க எண்ணங்கள் வந்து கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் வீட்டில் செய்கிறத விட சுத்தமாக அமைதியாக இருந்தது. நடுப்பு கொஞ்சம் எண்ணங்கள் வந்து, பட் ஆனால் வீட்டில் செய்யும் போது என்னால் அவ்வளோ தூரம் உட்காந்துருக்க முடியாது. ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு திருப்பி திருப்பி உட்காரணும், இது பண்ணணும், அந்த இது இல்லாமல் எண்ணம் அமைதியாக இருந்தது. நல்ல அமைதியாக இருந்தது, நல்ல டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சு எனக்கு. அமைதி ஒரு சந்தோஷமான ஒரு இதாக இருக்குது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதெல்லாம் தாக்கமாக ஏக இது தாகம் மாரி இருந்தது, ஒன்றுமே இல்லாமல் அமைதியாக நல்லா சொன்னதுனால தான் இவங்க கண்ணு முடிச்சின தொழில் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் இருக்கிற மாரியே இருந்தது. அதாவது நான் அந்த அந்த செய்யுள்ள அதுதான் எடுக்கலான்னு நினச்சேன். என்னன்னா அந்த உள்ளது நாற்பது என்னோட மூக்கு நடி உள்ள இருக்கு, பையில இருக்கு. இயல்பு நிலை வந்து ஆன்ம நிலை, இயல்பு நிலை. ஏன் வந்து ஒரு குழந்தை ஆன்ம பொருள் சொல்றோம்? ஒரு பிறந்த குழந்தை பிரபஞ்சமே ஆன்ம பொருள் தான், பிரபஞ்சத்துக்கு இருப்பே இல்லை. ஆனால் அது உணர வேண்டியவன் வந்து மனிதன். ஓ, அதே பிரபஞ்சம் தான் இருக்கு. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன், ஒரு குழந்தை பிறந்த குழந்தை அப்படின்னு சொன்னேன். எங்கே இப்போ உலகம் பூரா எத்தனையோ குழந்தை பிறந்திருக்கோம், இதுவாக இருக்கும். இப்போ பிரபஞ்சமே
அஞ்சறிவு அஞ்சறிவு வரைக்கும் ஓரறிவுலேருந்து அஞ்சறிவு வரைக்கும் சுற்றறிவு இருந்துகிட்டே இருக்குல்ல வெளியில் பிரபஞ்சத்தில், அது எல்லாம் அதுக்குள்ளே ஒரு சென்டர் கிடையாது. ஏன்னா இப்போது நாலு பேர்கிட்டையும் ஒரு சென்டர் இருந்தது இல்லை, ஒரு ஆன்மீக தவிப்பு உங்ககிட்ட, உங்ககிட்ட வந்து எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு இது, புரியுதா? உங்ககிட்ட வந்து எண்ணங்கள் கம்மியாகுது. இது ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு மையம் வந்து ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் இருக்கா மாதிரியான இருக்கிற பாவனை பேர் தான் வந்து நான் பாவம், அகந்தையினுடைய பாவம். அது இயல்பு கிடையாது, அது சுரூபம் கிடையாது. அப்படின்னா நம்ம எவ்வளோ சகஜமாகணும், சகஜமாகணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நான் இப்போ நீங்கள் இப்போ போயிடுவீங்க, இப்போ உடனே வந்து பஸ்ஸில் போவீங்க, இதில் போவீங்க, சாப்பிட போவீங்க, எல்லாம் எல்லாத்துலேயும் வந்து ஜெயலட்சுமியை கடந்த ஒரு சகஜத்தன்மை, புரியுதா? உங்களை சூழ்ந்து இருக்கிற இந்த வெட்ட வெள்ளி சகஜமாக இருக்கா இல்லையா? ஆரம்பம் நடு முடிவு இல்லாத மாதிரி இருக்குல்ல, அதை விட பொறுமா இதெல்லாம் கூட போய் இந்த தூள ஆகாயம் கூட என்ன நம்ம தூக்கத்தில் மறைஞ்சு போய்டுறது. நாம் ஏதோ ஒரு உணர்வாக இருக்கும் இல்லையா தூக்கத்தில், அதுக்கு தான் உண்மையாக ஆரம்பம் நடு முடிவு கிடையாது. இது பேர் சிருஷ்டின்னு சொல்லுவாங்க, கரெக்டா, படைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் வந்து நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற அந்த உணர்வுக்கு, அந்த இருப்புக்கு, அந்த அறிவுக்கு, அதுக்கு தான் ஆதி நடு முடிவு. அப்படின்லாம் எதுவுமே எல்லைக்கோடுகளே கிடையாது. ஸோ அவ்வளோ இதுவாக போகணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நம்மெல்லாம் என்ன பண்ணணும், இந்த உடம்புக்கு நீங்கள், இந்த உடம்புக்கு நீங்கள், அப்புறம் அந்த உடம்பு உணர்ச்சிகளுக்கு, அந்த தவிப்புக்கு, புரியுதா? அந்த தவிப்பு கூட வந்து எப்படி வந்து எனக்கு இல்லாமல் இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை வரணும், புரியுதா? எனக்கு எப்படி வந்து என்றைக்கோ வந்து ஒரு மகான்கள் கூடலாம் உட்கார முடியுமா, பார்க்க முடியுமா, வாழ முடியுமா நினச்ச நினப்புக்கு வந்து பகவான் பண்ணுறார், கரெக்டா? அதுக்கு பதிலையும் கொடுத்து, அதில் ஆட்படுத்தி, அதில் திருமஞ்சனம் மாதிரி அதில் மூழ்க வச்சு, உடனுக்குடனே பதில்களும் இதுவும் எல்லாமா வந்து கோசியாக இருக்கீங்களா இல்லையா? அப்போ ஒரு மகாராணி மாதிரி இருக்கணும் நீங்கள், கரெக்டா? ஆன்மீகத்தில் இருக்கீங்களா இல்லையா? நீங்கள் இருக்கீங்களா இல்லையா? அதுதானே நம்பிக்கை. இது வந்து திடம் இல்லை, உண்மை இல்லை, சத்தியம் இல்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து பதிச்சுன்னு இருக்கோம் இல்லை, இதை வீடியோலையும் இதுலேயும் உலகத்துக்கும். அதனால அந்த நம்பிக்கையை என்றைக்குமே தளர விடாதீங்க. இதில் இப்போ நாலு பேரை நான் கேட்டதுனால நாலு பேருக்கு நாலு கிரேடு கிடையாது, புரியுதா? எது வேணா எப்போ வேணா ஆக மொத்தத்தில் உள்ள வந்து முடிச்சுக்கணும், உண்மை வந்து முடிச்சுக்கணும், உண்மை வந்து நம்மளுக்கு அருளணும். ஆனால் நம்ம வந்து நீங்கள் இருக்கிறதும் சரி, ஆனால் அதையும் தாண்டி அதன் நம்பிக்கை மயம் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். நான் சகஜம் ஆயிடுவேன், சகஜத்துக்கு ஆட்படுவேன், அசாதாரணமாக எதுவும் பண்ண மாட்டேன், புரியுதா? ஐயோ இந்த 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 புஸ்தகத்தை அப்படி எடுக்கிறதுக்குள்ள ஒரு கவனம் செதறிடுமோ அப்படின்லாம் பதறக்கூடாது. அப்புறம் ஒரு ஒரு வீட்டு நிர்வாகத்தில் ஒரு பொறுப்பை கவனிக்கும் பொழுது ஐயோ ஆன்மீகம் இல்லாத விஷயத்தை கவனிச்சுட்டு இருக்கேனே அப்படின்னு நொந்துக்கிறதோ, அந்த நொந்துக்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க, எடுத்துருங்க. என்றைக்குமே விலகிறது இல்லை, என்றைக்கும் நம்ம விலகிறது இல்லை, அந்த பொருளே தான். அதை வந்து நான் தான் இருக்கேனே, நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேனே, நீங்கள் வந்து சேர்ந்தாச்சு இல்லை, ஏன்னா இங்கே இருக்குது அப்படின்றதே நம்ம வீடியோ மூலமாக போயிட்டு இருக்கேன். இங்கே இருக்குது, ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்கார் அப்படின்றதெல்லாம் பதிச்சுட்டே இருக்கோம் இல்லை. நம்ம எல்லாம் கூட இந்த உடலை விட்டு கூட போயிடுவோம், ஆனால் நம்ம அந்த உணர்வுக்குள்ளே தானே போவோம். எங்கே போவோம்? தூங்கிறதுக்கு அங்கே தானே போகிறோம்னு சொல்கிறேன். இயல்பா ஆன்ம பொருளாகவே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற சகலரும் கடவுளர்களே, சகலரும் பரம்பொருளே, சகலரும் ஞானியரே, அஞ்ஞான நிலையே இல்லைன்னு வாங்க. ஆனாலும் வந்து இந்த வாசனை பிடிப்புகள்னால தான் அந்த பதற்றம் வருது, அந்த தவிப்பு வந்து ஐயோ நம்ம இன்னும் என்னைக்கு பக்குவமாக போகிறோமோ, என்னைக்கு கிடைக்க போதோ, சித்திக்க போதோ, அதெல்லாம் கூட வாசனை தான். எதையுமே திடப்படுத்திக்காதீங்க, அதுக்கு வந்து நீங்கள் வந்து அங்கீகாரம் கொடுக்காதீங்க, அதுக்கு மாற்று பண்ணுங்க. புரியுதா? மாற்றுனா என்ன, சரி பரவாயில்ல தவிக்கிற வேளாவே நான் இருக்கட்டும் அப்படின்னு ஒத்துக்குங்க. தவிப்பு இருக்கட்டும், நீங்களும் இருந்தோம், அப்புறம் தவிப்பு போயிடும். ஐயோ அடையலையோ, அடையாதவளும் இருந்தோம், அடையாதவளாக உங்களை நினைக்க வைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சூழல் கண்ணை மூடும் பொழுது சாமிக்கிட்ட இன்றைக்கி வந்தோம்,
இன்னும் என்னைக்கு வருமோ என்னைக்கு இன்னைக்குன்னு நீங்கள் சொல்லும் பொழுதே ஏதோ காலத்தில் வந்து திருப்பி ஜெயலட்சுமியை உருவாக்குறீங்க, புரியுதா? எங்கேயும் எதையும் பதிக்காதீங்க, புதுசாக பதிக்காதீங்க. இங்கே வந்து எல்லாம் விடுதல், கரைதல், கலத்தல். கங்கை வந்து பே ஆஃப் பெங்காலில் வந்து கலந்த உடனே கங்கையாது. மழை நீராக இருக்கட்டும், கங்கை நீராக இருக்கட்டும், சாக்கடை நீராக இருக்கட்டும், எல்லா நீரும் கடல் நீராக மாறிப்போச்சு. இல்லை, நாம ரூபங்களை மாறிட்டு, குவாலிட்டியை மாறிட்டு, குணம் குறி எதுவும் மற்ற எல்லாமே கடல் நீர், உப்பு நீர் அப்படின்னு ஆயிடுறது இல்லை. அந்த மாதிரி நம்ம நோக்கி போகிற இடம் வந்து அப்பேற்பட்ட மகாசக்தி, பெரிய பொருள், எல்லாத்தையும் கொண்டுக்கும். நம்ம பயப்படவே வேண்டாம். அதுவும் முக்கியமாக குருசன்னிதிக்கு வரும்பொழுது அப்படியே சரண்டர் தான். இங்கேருந்து போன பிறகு கூட இந்த சரண்டர் பாவம் உங்களுக்கு போகவே வேண்டாம். நீங்கள் வந்து நான் இன்னும் சரண்டர் பண்ணலையோ, அதனால தான் எனக்கு சித்திக்கலையோ அப்படின்னு சந்தேகம்லாம் வந்தால் கூட அதையும் சேர்த்து சரண்டர் பண்ணுவோம். எல்லாத்தையும் திருப்பி திருப்பி, நான் பைத்தியம், நான் மூடம், நான் முட்டாள், இதுக்கெல்லாம் ஞானம் வருமா அப்படின்லாம் வந்தால் கூட சரி ஓகே, நான் அப்படியே இருக்கேன் அப்படியே இருக்கேன் அப்படியே இருக்கேன். இதுதான் கலங்காப்படப்பட்டதான், இதுதான் பெருங்கருணை, இதுதான் உண்மையான இதுவே. அங்கே அந்த லேபிள் பண்ணுறவன் தான் வந்து ரொம்ப துர்சக்தி. உங்களுக்கு சாப்பா குத்தி 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 உங்களை வந்து அடையாதவங்களாகவும் சந்தேகப்படுறவங்களாகவும் அந்த தீரம் இல்லாதவங்களாகவும் அப்படின்லாம் நினைக்க வைக்கிற அந்த நினைப்பெல்லாம் கூட திருப்பி திருப்பி சரண்டர் பண்ணிகிட்டே இருக்கும். எவ்வளோ தடவை சரண்டர் நடந்தாலும் நடக்கட்டும், அதை எண்ணம் கூட வேண்டாம். எல்லாம் ஓயும், எல்லாம் இயல்புக்கு வரும், வரும், இருக்கும் பொழுதே வரும். அதை வந்து நம்பணும். ஏன்னா இருக்கிறது ஒரு பொருள் தான். என்ன சொல்கிறா, குருவனுடைய பார்வைக்கு அகப்பட்டா புலியின் வாயில் அகப்பட்ட இறை அப்படின்றார் இல்லையா. அது ஆக்சுவலாக என்ன, ஞானம் வந்து உள்ள துளிர் இல்லாமல் நீங்கள் அந்த குரு சந்நிதிக்கு ஆட்பட முடியாது. ஞானம் வந்து அப்படியே பிரம்மில் நிற்கிறது, போய் தான் போகணும், தானாக போயிடும். அது அவருடைய வேலையும் இருக்குது, புரியுதா? என்னுடைய வேலை இருக்குது, என்னுடைய வேலை தான் இருக்குது. ஆக்சுவலாக உங்கள் வேலை இல்லை, உங்கள் வேலை இல்லை, உங்கள் வேலை இல்லை, உங்கள் வேலை இல்லை, என் வேலை தான். ஒப்படைச்சிட்டு கிடங்கோ, வாங்கோ, வந்துட்டே இருங்கோ. எப்பெல்லாம் கிடைக்கிறதோ, தருணங்கள் கிடைக்கிறதோ, வாங்கோ, இருங்கோ, எல்லாத்தையும் பார்த்துருங்கோ. இந்த சூழல்லையும் இருங்கோ, வீட்லேயும் பதட்டப்படாதீங்க. எல்லா கதாபாத்திரங்களும் அதை அதுக்கு இது பண்ணுங்க, அதெல்லாம் செலிச்சிக்காதீங்க, கோவிச்சிக்காதீங்க, தவிர்க்காதீங்க. இந்த உலகம் ஏசட்டும், பேசட்டும், மதிப்பு கொடுக்கட்டும், அவமரியாதை பண்ணட்டும், பணம் வரட்டும், பணம் வராமல் போகட்டும், சூழல் நல்லா இருக்கட்டும், நல்லா இல்லாமல் போகட்டும், ஆரோக்கியம் நல்லா இருக்கட்டும், நல்லா இல்லாமல் போகட்டும், ஆனால் அந்த நாட்டம் உள் நாட்டத்தில் ஓயாமல் ஒப்புவித்தல், ஓயாமல். ஏன்னா அந்த ஆன்ம ஞானம் வந்து உடலை கடந்தது, பௌதிக உயிரை கடந்தது. ஏன்னா பௌதிக உயிர் எல்லாமே மனத்தினோட கற்பனை, அதனால் விழிப்பு நிலையும் கடந்தது. ஆனால் விழிப்பு நிலையில் தான் நம்ம பண்ணணும். விழிப்பு நிலையில்தான் அதே சத்தியமும் நடக்கிறது, கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும். அதனால தான் வந்து ஒரு ஞானி இருக்கும் பொழுது என்னமோ ஒரு ஒரு திருவிழா நடந்த மாதிரி நடந்துட்டு போடும். ஏதோ ஒரு காலத்துக்குள்ளே பொறுமா, ஒரு மாணிக்க வாசகர் வந்தாருன்னா அப்படியே ஒரு கோஷ்டியோடு போயிடுறாரு, அப்படியே ஆக்ஷன் போயிடுறேன், அவ்வளோதான், நான் ஆக்ஷன் போயிடுறேன், முடிஞ்சு போச்சு, நான் ஆக்ஷன் போயிடுறேன். என் பொறுப்பு தானே, என் பொறுப்பு தானே, அவ்வளவுதான். நான் பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். சர்வ தர்மான பரித்தியஜ்ய மாமியே, இப்படியேதான் கிடப்பான் வெத்து வெஸ்ட்டு. நீங்க அப்படி போகும்போது எங்களை கண்டிப்பா கண்டிப்பா, அதுதான் சத்தியம், அதுதான் நடக்க போறது, நடந்துட்டு இருக்கு. அது எனக்கு தெரியும், அதை அனுபவிக்கிற, அதை அனுபவிக்கிற காலம் வரும் பொழுது அப்படி வந்து உங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. எந்த காணிக்கையும் குருவுக்கு வந்து ஈடாகாது, உங்களுடைய ஆன்ம ஞானம் தான் அவருக்கு சிறந்த காணிக்கை, கரெக்டா? அன்னைக்கு அழுவேல் பாருங்கோ, அப்படி அழுவேல், எனக்கு ஞானம் எப்படி வந்தது இந்த முட்டாளுக்கோ அப்படின்னு அழுவேல் பாருங்கோ, அன்னைக்கு நடக்கும். என்னமா ஞான சம்பந்தரோட இதை நினைக்கும் போது அப்படிதான், அவரோட கூட வந்த கும்பல் அப்படியே கூப்பிட்டு போயிட்டா. ஆமா 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 ஆமா, அப்படி கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். அது பார்த்து அது அப்படி அனுப்பிச்சிருக்குன்னு தெரியுது எனக்கு. அதனாலதான் ஒரு 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 மூச்சு ஸ்லிப் ஆகாம நான், நீங்க எல்லாம் எங்க உடம்பு, அதாவது எங்கேயோ போயிட்டு, நீங்க உங்க இடம், நீங்க உங்க இடம், எங்க எல்லாம் போயிட்டா கூட உணர்வுல இருந்து நான் யாரையுமே பிரிக்கிறதே இல்லை.
சதா வந்து இருக்கிறது அந்த பொருளை. அந்த பொருளில் நான் இருந்துட்டே உங்க எல்லாருக்கும் இது பண்ணிட்டே இருக்கேன். அதனால தைரியமா இருந்தோம், அது நடந்துட்டே இருக்கு. முகரம் ஆகாது போல் தூக்கி அணைத்துற அஞ்சாச்சலங்கிற மாதிரி எங்களோட குறை குத்தத்தெல்லாம் பார்க்காம எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். இவர் ராஜாஜி அவர்கள் எழுதிய பாட்டு ஒண்ணு இருக்க, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, அதுதான் அதுதான் சத்தியம், சத்தியம். குடிச்சுக்கலாம் மாமா, சாப்பிட போடும் பண்ணிக்கலாம். Thank you.